new project. Okay, so இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜாவா இருக்கு, ஜாவா என்டர்பிரைஸ் இருக்கு, JBoss, J2ME, Cloud, இதெல்லாமே ஆப்ஷன் இருக்கு. இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கூட நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். இந்த இன்டெலிஜி ஐடி வந்து எக்லிப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதே மாதிரி தான் இது வந்து இன்டெலிஜி ஐடி. கம்பெனிஸ் எல்லாமே இதை தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த இன்டெலிஜியில ஸ்ப்ரிங் இனிஷியலைசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, லெஃப்ட்ல இருக்கா ஸ்ப்ரிங் இனிஷியலைசர். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ அதுவே இட் வில் கிரியேட் குரூப் ஐடின்னு சொல்லுவாங்க. குரூப் ஐடி இஸ் நத்திங் பட் ப்ராஜெக்ட் ஐடி. இது நீங்கள் எழுத தேவை, ஜஸ்ட் பை டிஃபால்ட் என்ன கிரியேட் பண்ணிடும்னா குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட், இதெல்லாமே கிரியேட் பண்ணி இட் இஸ் ஜஸ்ட் கான்ஃபிகரேஷன், அவ்வளோதான். இதுவே கிரியேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், யூ ஹவ் டு கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இது வந்து டிபெண்டன்சிஸ்னு கேட்கும். டிபெண்டன்சிஸ்னா என்னது, டிபெண்டன்ட்னா என்னது, சார்ந்து இருக்கிறது. ஓகே, இப்போ வந்து நான் வந்து இன்னொருத்தனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னா அவன் இல்லைனா நான் இருக்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு மீனிங். இப்போ டிபெண்டன்சினா என்னன்னா, இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா சில ஜார் ஃபைலை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஜார் ஃபைல், ஜார் ஃபைல்னு என்ன சொல்றோம்னா, இப்போ வந்து நம்ம பார்க்குற ஸ்ப்ரிங் வந்து இட்ஸ் அன் அட்வான்ஸ்டு ஜாவா வெர்ஷன். ஸோ அதனால சில டிபெண்டன்சிஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நம்ம ஜஸ்ட் நம்ம சொன்னா போதும் நம்ம இந்த ஐடி கிட்ட. ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி என்னன்னா கோர்ல செலக்ட் பண்ணிட்டு டெவ் டூல் செலக்ட் பண்ணும். இந்த கோரை செலக்ட் பண்ணிட்டு டெவ் டூல்ஸ் ரைட் சைட்ல பாருங்க, கோர்ல டெவ் டூல்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெப்பை செலக்ட் பண்ணிட்டு இதுல வெப் செலக்ட் பண்ணும். கோர்ல டெவ் டூல்ஸ், வெப்ல வந்து வெப். நெக்ஸ்ட் டெம்ப்ளேட் இன்ஜின்ல டைம் லீஃப்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ல டெவ் டூல்ஸ், செகண்ட் வந்து வெப்ல வெப், டெம்ப்ளேட் இன்ஜின்ல டைம் லீஃப். அதுக்கப்புறம் நம்ம இப்போ டேட்டாபேஸ் கூட எதையாவது கம்யூனிகேட் பண்ணணும்னா வி ஹவ் டு செலக்ட் எஸ்கியூஎல். எஸ்கியூஎல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணும், ஜேபிஏ ஹெச் டூ. ஜேபிஏ ஹெச் டூ, ஜேபிஏனா என்னன்னா இட்ஸ் ஜாவா பர்சிஸ்டன்ட் ஏபிஐ. ஜாவா பர்சிஸ்டன்ட் ஏபிஐ ஹெச் டூ வந்து இட்ஸ் அ இன்பில்ட் டேட்டாபேஸ். நீங்கள் எந்த டேட்டாபேஸும் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து MySQLலாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க கரெக்டா, ஸோ எந்த டேட்டாபேஸும் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஹெச் டூவை செலக்ட் பண்ணால் போதும், அதுவே நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கடல் மாதிரி. ஸோ இந்த ஸ்ப்ரிங் கிளவுடு இதெல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, அதுக்கு நான் கடைசியாக முடியும் போது நான் சொல்கிறேன் என்னென்ன இப்போ கம்பெனியில் என்னென்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது, என்னென்ன படித்தா வந்து ஈஸியாக உங்களுக்கு ஜாப் கிடைக்குது, எப்படி ரெசியூமா கிரியேட் பண்ணணும், எங்கேருந்து மெட்டீரியல்ஸ் எடுக்கணுன்றதெல்லாமே நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு ஒரு நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ தான் வந்து நம்மளோட மெயின் விஷயம் ப்ராஜெக்ட் நேம் கேட்குது. ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் நேம் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், எம்சிஏ ஒன்னு கொடுப்போமா. ஸோ எம்சிஏ ஒன்னு கொடுக்கும். ஓகே, ப்ராஜெக்ட் நேம் நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். ஃபினிஷ் கொடுத்தேன்னா நம்மளுக்கு வந்து இந்த இன்டெலிஜே வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு எப்படி அது கிரியேட் பண்ணி கொடுக்கும்னா, ஸ்ப்ரிங்கில் வந்து மேவன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா, MAVEN மேவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா. மேவன் என்ன பண்ணும்னா நம்மளுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டிபெண்டன்சி எல்லாத்தையுமே அதுவே நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகே, அது ஒரு நம்மளுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி, நம்மளுக்கு என்ன தேவைன்னு சொல்கிறோமோ அதுவே எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும், அதான் வந்து மேவன். இந்த மேவன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா pom.xml சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா pom.xml ஒன்று இருக்கும், இருக்கா தெரியுதா எல்லாருக்கும். ஸோ இந்த pom.xml தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணுது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன செலக்ட் பண்ணோம், ஜேபிஏ செலக்ட் பண்ணோம், தீம் லீஃப் செலக்ட் பண்ணோம், வெப்லாம் செலக்ட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா. ஸோ இதெல்லாமே வந்து இந்த மேவனில் போயிட்டு நம்மளுக்கு மேவன்லேருந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணிடும். ஆக்சுவலாக நம்ம இப்போ எவ்வளோ பண்ணியிருக்கோம் பார்த்தோம்னா இவ்வளோ இது நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஜார் ஃபைல் இவ்வளோத்தையும் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். யார் மூலமா, மேவன் மூலமா. ஸோ மேவனை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், இப்படி இல்லைங்க, மேவன் இஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்.
ஓகே மேவன் வந்து இட்ஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் மேவன் இஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் ஓகே சோ இது வரைக்கும் புரிஞ்சுதா ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும் நம்ம என்னென்ன தேவைன்றத வந்து டிபெண்டன்சி செலக்ட் பண்ணும் டிபெண்டன்சி செலக்ட் பண்ணால் யார் நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே தருவாங்க மேவன் மேவன் வந்து நம்ம இங்கே எப்படி இருக்கோம்னா பாம் டாட் எக்ஸ்எம்எல் பாமோட எக்ஸ்பான்ஷன் என்ன ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டாட் எக்ஸ்எம்எல் இதில் நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ எல்லாமே வந்து நம்மளுக்கு அதுவே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் இது வரைக்கும் புரிஞ்சுதா இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஒரே ஒரே ஒரு அப்ளிகேஷன் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஒரு பேஜ் ஒரு பேஜை கிரியேட் பண்ணி அந்த பேஜை வந்து டிஸ்பிளே பண்ண போகும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் டு சிஎஸ்ஐஐடின்னு ஒரு பேஜை கிரியேட் பண்ணி அந்த பேஜை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் அதுக்கு பேக்ரவுண்டில் என்னென்ன நடக்கும்னா மார்க்கர் இருக்கா மார்க்கர் இருக்கா சோ எழுதிங்க ஆர்கிடெக்சர் ஆஃப் ஸ்பிரிங் ஸ்பிரிங் வந்து எப்படி ஒர்க் ஆகும்ன்றத என்ன அர்த்தம் HTTP no HTTP la rendu type irukku enna adu HTTP request so neenga endha HTTP request kudutaalum spring la vandu by default ah dispatcher servlet nu onnu irukku idha dhaan vandu nammalku vandu oru security mari gate la iruka security mari neenga enna request kudutaalum indha dispatcher servlet meeri poga adhe mari இங்க இருந்து வெளிய போனாலும் டிஸ்பேச்சர் சர்வலெட் மீறி வெளிய போகாது ஓகே சோ இங்க இருந்து என்ன வரும்னா HTTP ரெஸ்பான்ஸ் ஓகே சோ ஃபர்ஸ்ட் HTTP ரிக்வெஸ்ட் யாருக்கு போகுது டிஸ்பேச்சர் சர்வலெட் இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும் அவசியம் கிடையாது பை டிஃபால்ட்டா என்ன இருக்கும் ஸ்பிரிங் ஏ கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்போ இங்க யார் இருப்பாங்கன்னா கண்ட்ரோலர்னு ஒருத்தர் இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க DAO so DAO ன்றது என்னன்னா data access object பட் டேட்டாபேஸ் ரிலேட்டடா ஏதாவது பண்ணணும்னா DAO க்கு போ DAO னா என்னது data access object so இத ஆர்க்கிடெக்சர் இதுல முக்கியமா யார் இருக்காங்க டிஸ்பேச்சர் சர்வலெட் இருக்காங்க அப்புறம் யார் இருக்காங்க கண்ட்ரோலர் இருக்காங்க அப்புறம் DAO ஓகே அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டேட்டாபேஸ்ல ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணனும்னா நீங்க என்ன பண்ணணும் நீங்க தான மேனுவலா கிரியேட் பண்ணோம் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க கிரியேட் டேபிள் டேபிள் நேம் ஃபர்ஸ்ட் நேம் வேர் கேர் அப்புறம் ஏஜ் வேர் கேர் இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பீங்க ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா
ஓகே கண்ட்ரோலரோட பர்பஸ் என்னன்னா ஒரு பேஜை ஓபன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து லாகின் பேஜ் லாகின் டாட் எச்டிஎம்எல்னு ஒரு பேஜ் இருக்கு, அதை நான் ஓபன் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோலர் மூலமா தான் நான் ஓபன் பண்ணேன். ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னது, கிரியேட்டிங் எ சிம்பிள் வெப் பேஜ் இன் ஸ்பிரிங். ஓகே ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே கிரியேட் பண்ணிட்டோம். பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க என்னென்ன இருக்கு இதில். ஸோ இங்கே வந்து ஐடியா இருக்கு, டாட் மேவன் இருக்கு, எஸ்ஆர்சி இருக்கு. எஸ்ஆர்சினா எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, சோர்ஸ். இந்த சோர்ஸுக்குள்ள ரெண்டு இருக்கு, ஜாவா இருக்கு, அப்புறம் வந்து ரிசோர்சஸ் இருக்கு, கரெக்டுங்களா. ஸோ ஜாவாவில் எல்லா ஜாவா ரிலேட்டட் கோடும் இங்கே தான் நம்ம போடணும். எல்லா ஹெச்டிஎம்எல் ரிலேட்டட் கோடு எல்லாமே நம்ம இந்த டெம்ப்ளேட்ஸ்க்குள்ள போடணும். ஸோ அதே மாதிரி ஃப்ரேம்ஒர்க்கோட இன்னொரு பர்பஸ் என்னன்னா நம்மளோட ஜாவா ப்ரோக்ராமையும் HTML ப்ரோக்ராமையும் தனித்தனியாக வச்சுக்கும். அதாவது ப்ரெசன்டேஷன் லேயர் பிஸ்னஸ் லேயரை செப்பரேட் பண்ணி வச்சுக்கும். ரெண்டுமே சேமாக இருந்தால் என்ன இஷ்யூ வரும், ரெண்டும் சேமாக இருந்தால் என்ன இஷ்யூ வரும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி செப்பரேட் பண்ணாமல் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கிறேன் என்ன ஆகும், எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சா என்ன நடக்கும்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், நான் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுட்டு நான் ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன் அந்த கம்பெனியை விட்டுட்டு. ஓகே இன்னொருத்தர் வந்து அதை அந்த சாஃப்ட்வேரை ஸ்டடி பண்ணுனாலே ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ நான் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன்னா என்ன ஆகும், ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கம்ப்யூட்டரில் இப்போ வந்து வீடியோ ஃபைல், ஆடியோ ஃபைல், வேர்டு இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக புரியாது உங்களுக்கு. அதை நீங்கள் என்ன பண்ணலாம், வீடியோன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வீடியோ, ஆடியோன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஆடியோ, அந்த மாதிரி வச்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் ஃப்ரேம்ஒர்க்கும் யூஸ் பண்ணணும். ஃப்ரேம்ஒர்க் என்ன சொல்லணும்னா இந்த இந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணி ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஓகே ரைட் கிளிக் டெம்ப்ளேட் அண்ட் செலக்ட் HTML. இந்த HTMLக்கு ஏதாவது நேம் வைக்கலாமா, என்ன நேம் வைக்கலாம், என்ன நேம் வைக்கலாம் சொல்லுங்க. ஓகே சிஎஸ்ஐ ஐடி. ஓகே ஸோ நேம் வந்து சிஎஸ்ஐ ஐடி. ஓகே ஸோ டைட்டில் வந்து சிஎஸ்ஐ ஐடி. இது உங்களுக்கு HTML தெரியும்ல, உங்களுக்கு HTML பேசிக்ஸ் தான். ஸோ இப்போ நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா H1 எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஹெட்டிங். ஸோ வெல்கம் டு சிஎஸ்ஐ ஐடி. ஓகே இது எங்கே இருக்கு, நம்மளோட டெம்ப்ளேட்னு ஒரு ஃபோல்டரில் இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம டெம்ப்ளேட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, டெம்ப்ளேட்ன்ற ஃபோல்டர்ல நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த டெம்ப்ளேட் ஃபோல்டர்ல இருந்து ஃபைல்ஸை எடுத்துட்டு வந்து தரது யார் தருவாங்க. இப்போ அந்த டிஏஓட பர்பஸ் என்னது, யார் கூட கம்யூனிகேட் பண்ணும் டிஏஓ, டேட்டாபேஸ். அந்த டிஸ்பேச்சர் யார் கூட கம்யூனிகேட் பண்ணும், நம்மளோட ப்ரௌசர், நம்ம கூட கம்யூனிகேட் பண்றது டிஸ்பேச்சர். இந்த கண்ட்ரோலர் தான் என்ன பண்ணும், இந்த டெம்ப்ளேட் கூட கம்யூனிகேட் பண்ணும். ஓகே ஸோ இந்த கண்ட்ரோலர் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா இங்க டிஃபால்ட்டா உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடும், காம் டாட் எக்ஸாம்பிள் டாட் டெமோ அப்படின்னு. ஓகே ஆனால் நீங்கள் ப்ராஜெக்ட் நேம் வந்து டெமோன்னு கொடுத்துருக்கீங்க, காம் டாட் எக்ஸாம்பிள் டாட் டெமோன்னு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணும், நியூ பேக்கேஜ். ஸோ பேக்கேஜோட பேர் நான் என்ன கொடுப்பேன்னா கண்ட்ரோலர்னு கொடுப்பேன். ஏன் கண்ட்ரோலர்னு கொடுக்குறேன், ஏன்னா நான் ஃபியூச்சரில் நான் நிறையா டிஏஓன்னு ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் டிஏஓன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவேன். எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருக்காம தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலர்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கண்ட்ரோலரை ரைட் கிளிக் பண்ணி இல்லைங்க ரைட் கிளிக் கண்ட்ரோலர் செலக்ட் நியூ ஜாவா கிளாஸ்.
select new java class the controller ku or name kudupoma enna name kudukalam controller ku the controller oda purpose endu enna na csiit nu or html file fetch panni ungalku taranum okay enna name kudukalam வெல்கம் கொடுக்கலாமா வெல்கம் கண்ட்ரோலர்னு கொடுக்கலாமா சோ டபிள்யூ கேப்ஸ் வெல்கம் கண்ட்ரோலர் ஓகே வெல்கம் கண்ட்ரோலர் ஓகே சோ வெல்கம் கண்ட்ரோலர்னு ஒன்னு கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ இத வந்து நம்ம ஜாவாக்கு சொல்ல போறோம் இது மாதிரி நம்ம ஸ்பிரிங்குக்கு சொல்ல போறோம் இது கண்ட்ரோலர்னு அது எப்படி சொல்லுவோம்னா ஸ்பிரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா அன்னோடேஷன் அன்னோடேஷன்ன்றது ஒண்ணு இல்ல நீங்க ஒரு ஷார்ட்கட் இந்த ஷார்ட்கட்டை நீங்க உள்ள போட்டீங்கன்னா போதும் இந்த ப்ரோக்ராம் வந்து கண்ட்ரோலரா அது எடுத்துக்கும் ஓகே அது அன்னோடேஷன் எப்படி இருக்கும்னா அட் சிம்பிள் இருக்கு இங்க பாருங்க அட் சிம்பிள் ஃபாலோட் பை நேம் ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோலர்னா கண்ட்ரோலர்னு கொடுத்துக்கும் ஓகே சோ இப்போ நம்ம அந்த கண்ட்ரோலர்னு கொடுத்தோம்னா என்ன அர்த்தம் இந்த ஜாவா ஃபைல் வந்து கண்ட்ரோலர்னு ஸ்பிரிங்குக்கு புரிஞ்சோம் ஓகே இந்த அட் கண்ட்ரோலர்னு போட்டிங்கன்னா பேக்ரவுண்ட்ல வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அது நம்மளுக்கு தேவையில்லை அதெல்லாம் மேனுவலா நம்ம பண்றதுக்கு பதிலாக யார் பண்றா நம்மளுக்கு ஸ்பிரிங் ஃப்ரேம் ஒர்க்கே நம்மளுக்கு பண்ணுது அட் கண்ட்ரோலர் ஓகே சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அனோடேஷன்ஸ் பார்த்துக்கோ அப்படின்ற ஒரு அனோடேஷன் இருக்கு ஓகே வேணா எழுதிங்க அட் கண்ட்ரோலர் யூஸ் டு கன்வெர்ட் தி கிவன் ஜாவா ஃபைல் இன்டு அ கண்ட்ரோலர் ஃபைல் ஓகே ஸோ ரிக்வெஸ்ட் மேப்பிங் வந்து எதுக்குன்னா இட் கிவ்ஸ் ரிக்வெஸ்ட் மேப்பிங் இஸ் யூஸ் டு ஸ்பெசிஃபை த பேட்டர்ன் சொல்லு இஸ் யூஸ் டு ஸ்பெசிஃபை pattern so normala eppadi irukona inda request mapping vande nammaloada controller per ennadu welcome so inga request mapping vande welcome nu kudukku inda welcome la na first enna kudukka anda csiit.html la na vande fetch pannum correct ah so adukku vande enna pannuna or method create pannum public string display so இதுக்கு இன்னொரு request mapping கொடுக்கணும் இந்த method க்கு welcome/csiit so ரெண்டு request mapping கொடுத்திருக்கோம் ஒன்னு வந்து controller க்கு controller represent பண்றதுக்கு ஒரு request mapping இன்னொன்னு வந்து method represent பண்றதுக்கு ஒரு request mapping இந்த மெத்தடுக்குள்ள தான் நான் எந்த ஃபைலை கால் பண்ணும் டெம்ப்ளேட்ல இருக்க என்ன ஃபைலை கால் பண்ணும் csiit.html இங்க ஜஸ்ட் நான் வந்து ரிட்டன் டபுள் கோட்ஸ்ல csiit-ன்னு கொடுத்தா போதும் அவ்வளவுதான் அது என்ன பண்ணும்னா பேக்ரவுண்ட்ல csiit.html டெம்ப்ளேட்ஸ்ல இருக்கான்னு செக் பண்ணும் அப்படி இருந்ததுன்னா என்ன என்ன எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும் ஸோ அட் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது நம்ம கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணணும் அந்த கண்ட்ரோலருக்கு நம்ம என்ன அனோடேஷன் கொடுக்கணும் அட் கண்ட்ரோலர் நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும் அட் ரிக்வஸ்ட் மேப்பிங் ஏன்னா இந்த கண்ட்ரோலரை வந்து ப்ரௌசர்ல நம்ம எப்படி வந்து நம்ம வியூ பண்ண போறோன்றதுக்கு தான் அந்த ரிக்வஸ்ட் மேப்பிங் நீ ரன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் ஓகே ஸோ இப்போ நம்ம எடுத்தாச்சு இப்போ டைப் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டெமோ அப்ளிகேஷன் ரைட் கிளிக் பண்ணி ரன் டெமோ அப்ளிகேஷன் கொடுக்கணும் ஓகே ஸோ அது என்ன பண்ணுன்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு நிறையா
பில்டு பண்ணும். பில்டுனா என்னன்னா, நம்ம கோடிங்க ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்மேட்டா நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணும் பில்டு. ஸோ இப்போ ரன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இது எப்படி நம்ம ரன் பண்ணோம்னா, நம்மளோட கண்ட்ரோலரோட ரிக்வஸ்ட் மேப்பிங் பேர் என்னது, கண்ட்ரோலரோட ரிக்வஸ்ட் மேப்பிங் நேம் என்னது, வெல்கம். ஓகே, வெல்கம். மெத்தடோட ரிக்வஸ்ட் மேப்பிங் நேம் என்னது, சிஎஸ்ஐ. இல்லை, மெத்தடோட, ஓகே, சிஎஸ்ஐ. ஓகே, நம்ம நார்மலா சர்வரை ரன் பண்ணோம்னா எல்லாத்தையும் நம்ம எதுக்குமே ஸ்பெஷலாக நீங்கள் கோடிங் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், ஸ்ட்ரெயிட்டாக ப்ரௌசரில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080 ஸ்லாஷ் கண்ட்ரோலரோட நேம் வந்து வெல்கம் ஸ்லாஷ் சிஎஸ்ஏஐடி கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எங்க போவோம்னா, நீங்க கொடுத்து என்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் HTTP ரிக்வெஸ்ட்க்கு போவோம். கரெக்ட்டா HTTP ரிக்வெஸ்ட் யார் பார்க்கா, டிஸ்பேச்சர்ஸ் வந்து. இது நம்ம கோடிங் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இங்க இருந்து எந்த கண்ட்ரோலருக்கு போச்சு நம்மளுக்கு, வெல்கம் கண்ட்ரோலர். வெல்கம் கண்ட்ரோலர்ல பாத்தீங்கன்னா நிறைய கோடிங் மெத்தட்ஸ் இருக்கும். அதுல எந்த மெத்தடை நம்ம கால் பண்ணோம், CSIIT மெத்தட். அந்த CSIIT மெத்தட் எங்க எந்த ஃபைல் எடுக்குது, template.html. so fetch பண்ணி நமக்கு வந்து, so இத fetch பண்ணிங்க controller போது controller will send the response. இது வந்து நமக்கு http response கொடுக்கும். புரியதா, புரிஞ்சதா? so இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாப்போமா. இது மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இப்ப ஃபர்ஸ்ட் program என்ன பண்ணோம், நம்ம வந்து ஒரு csiit.html create பண்ணி controller மூலமா என்ன பண்ணோம், ஓபன் பண்ணோம். செகண்ட் ப்ரோக்ராம் என்ன பண்ண போறோம்னா, திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணிட்டு வெல்கம் டு CSIIT போட்டுட்டு ஃபாலோட் பை உங்க பேர், நீங்க என்ன வேரியபிள் நேம் என்ன கொடுக்குறீங்களோ அதை நம்ம டிஸ்பிளே பண்ற மாதிரி பண்ணலாமா. ஸோ அதுக்கு என்ன பண்ணும், அந்த ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணும். ஸோ அந்த ஸ்டெப் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஃபைல் நியூ ப்ராஜெக்ட் ஸ்பிரிங் இனிஷியலைசர். ஸ்பிரிங் இனிஷியலைசர் வந்து யாரு, நம்மளுக்கு எல்லாமே அதுவே நம்மளுக்கு பண்ணி கொடுக்குற ஒரு டூல். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு என்னென்ன செலக்ட் பண்ணோம், ஸோ அந்த இதெல்லாமே வேண்டாம் நம்மளுக்கு. இதில் நம்ம டெமோன்னு கொடுத்ததால தான் அங்கே டெமோனு வந்தது நம்மளுக்கு, சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் என்ன என்ன செலக்ட் பண்ணோம், கோரில் டெவ் டூல்ஸ். டெவ் டூல்னா இட் இஸ் டெவலப்பிங் டூல், டெவலப்மெண்ட் டூல். அதுவே நம்மளுக்கு டெவலப்மெண்ட் டூல்லாம் எடுத்துகிட்டு வந்து தரும். அடுத்து என்ன செலக்ட் பண்ணோம், நம்ம கிரியேட் பண்ணுறது என்ன அப்ளிகேஷனு, வெப். ஸோ வெப்பில் போயிட்டு வெப் செலக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டெம்ப்ளேட் இன்ஜின் வந்து டைம் லீஃப். ஸோ நம்ம இப்போ HTML ஒன்று கிரியேட் பண்ணோம்ல, அது வந்து ஆக்சுவலாக டைம் லீஃப் டெம்ப்ளேட்டுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம போக போக நம்ம படிக்கும்போது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு SQL. SQL நம்ம யூஸ் பண்ணல, பட் இருந்தாலும் SQL பேக்கேஜை நம்ம போடுறோம். SQL என்னென்ன வேணும், JPA H2. JPAனா என்னது, ஜாவா பர்சிஸ்டன்ட் API. H2னா இட்ஸ் அ இன்பில்ட் டேட்டாபேஸ். H2 வந்து இன்பில்ட்டாக உள்ள டேட்டாபேஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் கொடுத்துடணும். ஓகே, ப்ராஜெக்ட் நேம் என்ன கொடுக்கலாம், MCA2 கொடுப்போமா. ஸோ 2 கொடுத்து ஃபினிஷ் கொடுக்கும். ஃபினிஷ் கொடுத்து திஸ் விண்டோ, நான் இந்த விண்டோலேயே நான் டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இப்போ இம்போர்ட் மேவன் எல்லாமே இங்கே பாருங்க, வித்தின் அ செகண்ட் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இதுவே நீங்கள் ஸ்ப்ரிங் இல்லாமல் வேறு இதில் பண்ணணும்னா, இதெல்லாம் நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும்.
பட் இதெல்லாமே யார் பார்த்துப்பா? நம்ம ஸ்பிரிங் ஃப்ரேம் ஒர்க் பார்த்துக்கோ. யார் ஸ்பிரிங் ஃப்ரேம் ஒர்க் கூட யார் இருக்கா? எம்ல ஸ்டார்ட் ஆகும், மேவன். ஸோ மேவன் வந்து என்னது, இட்ஸ் அ டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் டூல். அது எதில் போட்டிருப்பீங்க? ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலில் போட்டிருப்பீங்க. அது எக்ஸ்எம்எல் ஃபைல் நேம் என்னது? ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல். திருப்பி அந்த ஸ்டெப் பண்ணுவோமா? இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? டெம்ப்ளேட்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஹெச்டிஎம்எல். ஹெச்டிஎம்எல் நேம் என்ன கொடுக்கலாம்? என்ன கொடுக்கலாம் நேமு? ஏதாவது ஒரு நேம் கொடுக்கலாம். ஸோ என்ன நேம் கொடுக்கலாம்? CSA IT கொடுக்கலாமா? ஸோ வெல்கம், இங்கே H1 வெல்கம் டு CSA IT. இங்கே நான் இப்போ நேம் கொடுக்க போகிறேன். அதை நான் கண்ட்ரோலர் எழுதிட்டு கண்ட்ரோலருக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே நேம் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? கண்ட்ரோலர் எங்கே எழுதுவீங்க? ஜாவாவில் இந்த com.example.demo வந்துருக்குமா? இங்கே டைரெக்டாக நீங்கள் கிளாஸ் கிரியேட் பண்ணலாம், பட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபோல்டர் ஃபோல்டராக கிரியேட் பண்ணுறது பெஸ்ட். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நியூ பேக்கேஜ். பேக்கேஜ் பேர் என்னது? கண்ட்ரோலர். ஜஸ்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் நம்ம வந்து பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன நேம் கொடு, என்ன செலக்ட் பண்ணோம்? ஜாவா கிளாஸ். ஸோ ஜாவா கிளாஸில் என்ன கொடுக்கலாம்? வெல்கம் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ இந்த இப்போ ஜாவா கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ஜாவா ப்ரோக்ராமை நம்ம கண்ட்ரோலராக மாற்றணும். எப்படி மாற்றணும்? அட் சிம்பிள் போட்டு கண்ட்ரோலர். அது பேர் என்னது? அட் சிம்பிள் போட்டு பேர் அனடேஷன். ஸோ அட் என்னது, என்ன அனடேஷன் அது? கண்ட்ரோலர். ஓகே, அட் கண்ட்ரோலர் போட்டாச்சு. இப்போ இந்த கண்ட்ரோலரை வந்து நம்ம ப்ரௌசரில் அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணணும்னா என்ன பண்ணும்? அட் ரிக்வெஸ்ட் மேப்பிங். ஸோ ரிக்வெஸ்ட் மேப்பிங் போட்டு என்ன நேம் கொடுக்கலாம்? ஏதோ நேம் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஸ்லாஷ் வெல்கம். ஓகே, கொடுத்துட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெத்தட் என்னது? பப்ளிக். எப்போவுமே அது வந்து பப்ளிக் ஸ்ட்ரிங் தான், ரிட்டர்ன் டைப்பு. மெத்தட் பேர் வந்து டிஸ்பிளேன்னு கொடுக்கலாம். ஸோ இதுக்கு ரிக்வஸ்ட் மேப்பிங் கொடுப்போமா? ஸோ ரிக்வஸ்ட் மேப்பிங் என்ன கொடுக்கலாம்? CSI IT. இந்த மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்கும், அதுக்கு நம்ம வேற நேம் கொடுக்கலாம். பட் காமனாக கண்ட்ரோலருக்கு நேம் என்னது? வெல்கம். ஓகே, இதே மாதிரி லாகின் கண்ட்ரோலர் இருக்கும், அதுக்கு வந்து நம்ம ரிக்வஸ்ட் மேப்பிங் லாகின்னு கொடுக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒன்று இருக்கும், அதுக்கு வந்து ரெஜிஸ்டர்னு கொடுக்கலாம். அந்த மாதிரி எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், யூசர் கிட்டேருந்து வேல்யூஸை வாங்கி அந்த வேல்யூஸை நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகே, ஸோ யூசர் கிட்டேருந்து வேல்யூஸை வாங்கி நான் அதை டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மாடல்னு சொல்லுவாங்க. மாடல் வந்து என்ன பர்பஸ்னா, மாடல் வில் சென்ட் தி டேட்டா ஃப்ரம் கண்ட்ரோலர் டு எனி டெம்ப்ளேட்ஸ். ஓகே, இப்போ நான் இங்கேருந்து நான் நேமை அங்கே அனுப்ப போகிறேன். எங்கே அனுப்ப போகிறேன்னா, அந்த CSI IT.html நான் அனுப்ப போகிறேன். அதுக்கு இங்கே என்ன கிரியேட் பண்ணுன்னா, இங்கே ஒரு பேராமீட்டர் கிரியேட் பண்ணும். அது பேராமீட்டர் பேர் வந்து மாடல். ஓகே, ஸோ மாடல் ஸ்பேஸ் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். மாடல் சொல்லுங்க. என்னப்பா
உங்க நேம் யாராவது சொல்லுங்களேன் சீக்கிரம். தீபா. ஓகே தீபா. இப்போ இந்த தீபான்ற நேம் எதுல இருக்கு? கண்ட்ரோலர்ல இருக்கு. கண்ட்ரோலர்ல எந்த மெத்தட்ல இருக்கு? டிஸ்பிளே மெத்தட்ல இருக்கு. இப்போ இந்த தீபான்ற நேமை நான் இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போய் நான் டெம்ப்ளேட்டுக்கு அனுப்பணும்னா நம்ம மாடல் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? மாடல்னு ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட்ஸ், மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட். இதில் நம்ம ரெண்டு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்னா ஒரு நேம் கொடுக்கணும், எதை நான் அனுப்ப போகிறனோ அந்த நேம் கொடுக்கணும், கமா இல்லாட்டி இப்படி வச்சுக்கலாம் என்னன்னு கொடுத்துக்கலாம். என்னன்ற நான் என்னன்ற ஒரு இதை இங்கேருந்து நான் அனுப்ப போகிறேன். நான் எதை அனுப்ப போகிறேன் பேக்கில், அந்த எண்ணில் எதை அனுப்ப போகிறேன்? தீபா. ஸோ தீபாவோட வேரியபிள் நேம் என்னது? தீபாவோட வேரியபிள் நேம் என்னது? லென்தா. ஆ இப்போ என்ன, இப்போ ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு தீபா அப்படின்னா என்ன அர்த்தம்? தீபான்ற நேமை நான் எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்? ஸ்ட்ரிங்கோட டேட்டா டைப்பு ஸ்ட்ரிங்கு, அதோட வேரியபிள் நேம் என்னது? நேம். ஸோ இந்த நேமை நான் இங்கேருந்து அனுப்ப போகிறேன். அந்த நேமுக்கு என்னன்னு பேர் வச்சு நான் அனுப்ப போகிறேன். ஓகேயா? இதை நீ என்னன்னு தான் வைக்கணும்னு கிடையாது, ஏதோ நான் வச்சுக்கலாம், நேம்னு வச்சுக்கலாம். நான் நேம்னு வச்சா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து நான் அனுப்பிட்டு ரிட்டன் அந்த HTML ஃபைலை கால் பண்ணோன்னா எப்படி யூஸ் பண்ணணும்? டபுள் கோட்ஸில் CSIIT, அவ்வளோதான். ஓகே, இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரோக்ராமில் அந்த தீபான்ற நேமை நம்ம அனுப்பல. இப்போ நம்ம என்ன பண்ணுறப்போ தீபான்ற நேமை இங்கேருந்து நம்ம அனுப்புகிறோம். யார் மூலமா? மாடல் மூலமா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இப்போ இந்த CSIIT.HTML இருக்குல்ல, இப்போ அந்த நேமை நான் இங்கே ஃபெச் பண்ணணும். கரெக்டாக நான் அனுப்பிட்டேன், இங்கே ரிசீவ் பண்ணணும். ஓகே. ஸோ ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் என்ன நேம் செட் பண்ணி வச்சுருக்கேன்? என். ஸோ அதை இங்கே ரிசீவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இங்கே TH:text ஈக்குவல் டு TH:text. இதில் வந்து இங்கே எப்படி யூஸ் பண்ணுங்க, ஸ்பேன் TH:text. ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் டாலர் என்ன நேம் அங்கே கொடுத்துருந்தோம், செட் பண்ணியிருந்தோம் தீபான்ற நேமை வந்து நேமில் ஸ்டோர் பண்ணி அந்த நேமை மாடல் டாட் ஆட் அட்ரிபியூட்ஸில் எந்த நேம் செட் பண்ணியிருக்கோம்? என். ஓகே. ஸோ இங்கே என் கொடுத்துட்டு இந்த ஸ்பேனை க்ளோஸ் பண்ணிடணும். ஸ்பேன்ன்றது என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவில் நான் இதை டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணிங்கன்னா ஸோ பேக்ரவுண்டில் பாருங்கள், கீழே நான் நிறைய ஸ்டெப்ஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதெல்லாமே பேக்ரவுண்டில் நடக்கிற ஸ்டெப்ஸு. ஸ்ப்ரிங்கை ஸ்டார்ட் பண்ணுது, எல்லாத்தையும் செட் பண்ணி டாம் கேட் எல்லாத்தையும் அதுவே வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுது. ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன நேம் கொடுத்தோம் இதுக்கு? வெல்கம். வெல்கம் நேம் வந்து வெல்கம் கண்ட்ரோலர் CSIIT கொடுத்தோமா? ஓகே. ஸோ டாலர் என்ன கொடுக்கணும்? டாலர் கர்லி பிராக்கெட் என்ன அப்புறம் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட். அங்கேருந்து வேரியபிளை ஃபெச் பண்ணணும். ஸோ இதை சேவ் பண்ணி திருப்பி நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, இங்கே போயிட்டு இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா வெல்கம் டு CSIIT தீபா வந்துதா.
ஓகே. ஸோ இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா பைண்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த கண்ட்ரோலரில் மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட் என் கமா நேம்னு கொடுத்தோமா, அந்த நேம் தீபான்ற நேம் வந்து என் வழியாக எங்கே வருது, இப்போ டெம்ப்ளேட்டுக்கு வருது. இந்த டெம்ப்ளேட்டில் டிஸ்பிளே பண்ணணுன்னா நம்ம பைண்டிங் யூஸ் பண்ணணும். இதுதான் அந்த பைண்டிங். பைண்டிங்கோட ஃபார்மேட் என்னென்னா டாலர் லெஸ் இது ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் ஃபாலோட் பை மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட்டோட நேம் கொடுத்தீங்கல்ல, ஸோ என் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட், அவ்வளோதான். ஓகே. இப்போ என்னென்ன கான்செப்ட் படித்தோம் நம்ம ஸ்ப்ரிங்கில்? கண்ட்ரோலர் பார்த்தோம். டிஸ்பேச்சர் சர்வ்லெட்டோட பர்பஸ் என்ன? இட் டேக்ஸ் தி கிவன் ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட் அண்ட் இட் சென்ஸ் தி ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ். அப்புறம் வந்து கண்ட்ரோலரோட பர்பஸ் என்னது? நம்மளோட டெம்ப்ளேட்டில் இருக்க ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிக்கலாம், அது கண்ட்ரோலர் வந்து கால் பண்ணும். டிஏவோட பர்பஸ் என்னது? டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு எல்லாமே டிஏ. அதுக்கப்புறம் மாடலோட பர்பஸ் என்னது? கண்ட்ரோலர்லேருந்து ஒரு டேட்டாவை நீங்கள் வந்து வியூக்கு, அதாவது இந்த டெம்ப்ளேட்டுக்கு அனுப்பணும்னா மாடல் யூஸ் பண்ணும். அதுக்கு மாடலுக்கு எப்படி ஃபஸ்ட்டு எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து மாடலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க, கரெக்டா? அப்புறம் ஒரு வேரியபிள், என்ன வேரியபிளோ நீங்கள் அதை அனுப்பிக்கலாம். அப்புறம் மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட் ஃபாலோட் பை அந்த மாடலோட நேம் என்ன, கமா நீங்கள் எதை அனுப்ப போகிறீங்க நேம். ஓகே. ரிட்டர்ன் சிஎஸ்ஐ ஐடினா என்னது? அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலை ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன வரும்? தீபான்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது பேர் என்ன சொல்லுவாங்க? டேட்டா பைண்டிங் சொல்லுவாங்க. டேட்டா பைண்டிங்கோட ஃபார்மேட் என்னது? டாலர் ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் ஃபாலோட் பை வேரியபிள் நேம் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா எல்லாருக்கும்? ஓகே ஓகே. ஸோ இப்போ ரெண்டு ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன பண்ணோம்? சிம்பிளாக நம்ம எதுவுமே இன்புட் கொடுக்கல, சிம்பிளாக என்ன பண்ணோம்? டிஸ்பிளே பண்ணோம். செகண்ட் ப்ரோக்ராமில் என்ன பண்ணோம்? வேரியபிள் நேமை பாஸ் பண்ணி அந்த வேரியபிள் நேமை டிஸ்பிளே பண்ணோம். அந்த வேரியபிள் நேமை வந்து நம்ம என்ன பண்ணோம்? வேரியபிள் நேமை நம்மளே உள்ள கண்ட்ரோலரில் க்ரியேட் பண்ணோம். நீ எத்தனை வாட்டி ரன் பண்ணாலும் அது என்ன வரும்? தீபான் தான் வரும். இப்போ நம்ம இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். ஓகே. அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலில் வந்து உங்களோட நேம் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்டர் யுவர் நேம்னு. அந்த என்டர் யுவர் நேமில் என்டர் யுவர் உங்கள் நேமை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கணும்? கண்ட்ரோலருக்கு போயிட்டு கண்ட்ரோலர் என்ன பண்ணணும்? இந்த டெம்ப்ளேட்டில் csaiit.html ஓப்பன் பண்ணி உங்கள் வெல்கம் ஃபாலோட் பை உங்கள் நேம் வரும். நீங்கள் என்ன டைப் பண்ணீங்களோ அந்த நேம் வரும். அப்படி பண்ணலாமா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன ஐடியா பண்ணணும்? ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல இந்த இந்த கோடிங் எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? எழுதிக்கிட்டீங்களா? எழுதுங்க. அவங்க நிறைய பேர் ஒரே டைம்ல பண்ணிருப்பாங்க. நான் இப்ப ரீஸ்டார்ட் பண்ணி விடுறேன். அதான் கெப்பாசிட்டி நான் இப்போ ரீசெட் பண்ணி விடுறேன். இப்போ உடனே பண்ணி விடுறேன். ஓகே. நான் இப்போ உடனே பண்ணி விடுறேன். ஓ, 5 மினிட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சுதா? இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதா? ஒரே ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு, ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிடும். கரெக்டா? ஸோ இங்கே வந்து நான் வந்து இன்புட் டாட் ஹெச்டிஎம்எல்ல இந்த கண்ட்ரோலரை கால் பண்ணோன்னா என்ன பண்ணோம்?
ஸ்லாஷ் வெல்கம் ஸ்லாஷ் சிஎஸ்ஏ புரிஞ்சுதா ஜல்தி. So form action on the, it goes to the controller. Controller in the welcome slash CSAID. Ma'am, adhu restart pannitan. Okay, avanga 100 perukku mela the tab open panni vechirukanga. Anala 50 mela request vandiruchu Amazon la. Anala adhu idha aichu. Namma vandu extend pannikalam, perus pannikalam the size. ஆ அது நான் பண்ணிட்டேன், இப்போதைக்கு பண்ணிட்டேன். மண்டே வந்து நம்ம சைஸ் வாங்கிடலாம் எக்ஸ்ட்ரா. இப்போ வந்து 4GB ரேம்ல இருக்கு, அது 8GB ரேம் வாங்கிக்கலாம் அமேசான். அதான் நான் இப்போ சொல்லிட்டு நானும் மெசேஜ் பண்ணிட்டேன் அவருக்கு. ஆ சரி மேம். ஓகேயா, இப்போ இந்த HTML ஃபார்ம்ல டேட்டாவை இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலருக்கு போதும். இப்போ இந்த இன்புட் டாட் HTML ஓப்பன் பண்ணுறதுக்கு யார் வேணும் நம்மளுக்கு? இப்போ இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிங்கன்னா எங்கே போகுது? கண்ட்ரோலரில் போகுது. கண்ட்ரோலர்லேருந்து எங்கே போகுது? கண்ட்ரோலர்லேருந்து டேட்டா எங்கே போகுது? CSAID.HTML போகுது. இப்போ இந்த இன்புட் டாட் HTML ஓப்பன் பண்ணணும் கரெக்டா? அதை எப்படி ஓப்பன் பண்ணலாம்? அகைன் நம்ம யார்கிட்ட போகணும்? இந்த இன்புட் டாட் HTML நம்ம ஓப்பன் பண்ணணும். இந்த இன்புட் டாட் HTML வியூவை ஓப்பன் பண்ணுறதுக்கு யார் யார்கிட்ட போகணும்? நம்ம கண்ட்ரோலர் கிட்ட போகணும். ஓகே, ஸோ கண்ட்ரோலரில் போயிட்டு ஜஸ்ட் இன்னொரு மெத்தட், இப்போ வெல்கம் CSAID நம்மளோட நேமை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். இப்போ ஜஸ்ட்டு இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பப்ளிக் ஸ்ட்ரிங் ஹோம்னு போட்டுக்கலாம். இது ஜஸ்ட் என்ன பண்ணும்? ரிட்டர்ன் இன்புட். இதுக்கு ஒரு ரிக்வஸ்ட் மேப்பிங் கொடுக்கலாமா? என்ன கொடுக்கலாம் ரிக்வஸ்ட் மேப்பிங்? வெல்கம்னு வரும், ஃபர்ஸ்ட் வெல்கம்னு வரும், ஸ்லாஷ் ஹோம்னு கொடுப்போமா? இப்போ ப்ரௌசர்ல போயிட்டு வெல்கம் ஸ்லாஷ் ஹோம்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும், இன்புட் டாட் HTML பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த இன்புட் டாட் HTML பேஜ்ல நீங்க டைப் பண்ணணும். டைப் பண்ணி சப்மிட் பண்ணோன்னா எங்கே போகும்? கண்ட்ரோலருக்கு போகும். கண்ட்ரோலரில் போயிட்டு அந்த நேமை வாங்கி எங்கே ஸ்டோர் பண்ணோம்? எண்ணில் ஸ்டோர் பண்ணி அந்த எண்ணோட டேட்டா பைண்டிங் எங்கே நடக்கும்? CSAID.HTML நடக்கும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? ஓகே, ஸோ இப்போ சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வெல்கம் ஸ்லாஷ் ஹோம்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் பேஜ் வந்துருச்சு கரெக்டா? ஏன்னா வெல்கம் கண்ட்ரோலரில் ஹோம்ன்ற பேட்டர்ன் இருந்தால் எங்கே எது ஓப்பன் ஆகணும்? இன்புட் டாட் HTML ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நான் என்டர் யுவர் நேம், இங்கே நான் நேம் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ நேம் வந்து தீபா கொடுத்து சப்மிட் பண்ணனா வெல்கம் தீபான்னு. சப்போஸ் இப்போ வேறு நேம் கொடுத்தோம்னா வெல்கம் அந்த மாதிரி. ஓகே, இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணலாம்? அமேசான் சர்வரில் ஹோஸ்ட் பண்ணலாம். நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம்? இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வெப்சைட்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். ஒன்று வந்து அப்ளிகேஷன் சர்வர்னு ஒன்று தேவைப்படும், அதாவது அப்பாச்சி டாம் கேட். கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்பாச்சி டாம் கேட்? அதெல்லாமே தேவைப்படும். ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்ப்ரிங்கே நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துரும். நம்ம இது யூஸ் பண்ணோம்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கு எல்லாமே நம்மளுக்கு பண்ணி கொடுத்தோம். அதாவது இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ப்ரொடக்ஷன் ஃப்ரீ சாஃப்ட்வேர், ப்ரொடக்ஷன் ஃப்ரீ ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் என்ன அர்த்தம்? இப்போ நான் கோடிங் பண்ணுறேன் கரெக்டாக, நான் அதை கோடிங் பண்ணி இப்போ நிறையா கம்பெனியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டெவலப்பர்ஸ் கோட் பண்ணுவாங்க. கோட் பண்ணி கடைசியாக என்ன பண்ணுவாங்க? அந்த கோடை என்ன பண்ணுவாங்க? கடைசியாக ஒரு சர்வரில் போய் போடுவாங்க. ஓகே, அந்த சர்வர்லேருந்து தான் மற்ற எல்லாருமே ரிக்வஸ்ட் ஆக்சஸ் பண்ணிப்பாங்க.
ஓகே அது பேர் வந்து ப்ரொடக்ஷன் சர்வர் சொல்லுவாங்க. இந்த ப்ரொடக்ஷன் சர்வர் எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணி நம்மளுக்கு தரத்துக்கு ஸ்ப்ரிங் நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும். இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ப்ரிங் எம்விசின்னு சொல்லுவாங்க. ஏன் இது ஸ்ப்ரிங் எம்விசினா, ஃபர்ஸ்ட் இன்புட் டாட் ஹெச்டிஎம்எல், இது ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல், இதில் இன்புட் வாங்குறோம் ஓகே. அப்புறம் கண்ட்ரோலருக்கு போகிறோம் ஓகே. அப்புறம் வந்து திருப்பி வியூ பண்ணுறோம். இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மாடல் வியூ கண்ட்ரோலர், எம்விசி ஆர்கிடெக்ட், மாடல் வியூ கண்ட்ரோலர். இப்போ புரிஞ்சுதா? கண்ட்ரோலர் ஈஸியாக கிரியேட் பண்ணலாமா? கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் முதல்ல? கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் முதல்ல? கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ இப்போ ஒரு அப்ளிகேஷன் சொல்லுங்க, நம்ம அதை பண்ணலாம். ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சொல்லுங்க. இப்போ நம்ம நேம் வாங்கணும், இதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சொல்லுங்க பண்ணலாம். டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி இல்லாமல் நம்ம அடுத்தது டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி பண்ணலாம். ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சொல்லுங்க, ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சொல்லுங்க. லைக் எக்ஸாம்ல வந்து எக்ஸாம்ல சிலது கேட்பாங்க, ஹெச்டிஎம்எல்ல வந்து மூணு நம்பர் வாங்கு, அந்த மூணு நம்பர்ல வந்து எது பிக்கெஸ்ட் நம்பர்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 16 மார்க்ல இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் சொல்லுங்க. நம்ம ஜஸ்ட் நேமை வாங்கி டிஸ்பிளே பண்றோம். நீங்களே ஒரு அப்ளிகேஷன் சொல்லுங்க, நம்ம அதை நம்ம பண்ணலாம். இன்புட் டாட் ஹெச்டிஎம்எல்ல சேஞ்ச் பண்ணோம், அப்புறம் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணோம், அப்புறம் அவுட் புட் டாட் ஹெச்டிஎம்எல்ல டிஸ்பிளே பண்ணும். ஏதாவது அப்ளிகேஷன் சொல்லுங்க, சொல்லுங்க ஏதாவது அப்ளிகேஷன் சொல்லுங்க, சொல்லுங்கப்பா ஏதாவது அப்ளிகேஷன் சொல்லுங்க, சொல்லுங்க என்ன சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, நம்ம ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணலாம் சொல்லுங்க, ஏதாவது பண்ணலாம்ப்பா சொல்லுங்க, அது ஏதாவது ஏதாவது அப்ளிகேஷன் சொல்லுங்க, சிம்பிளா ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சொல்லுங்க, ட்ரை பண்ணலாம். ம், என்னப்பா சொல்லுங்க, ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சொல்லுங்க. ஆ, ஒரு ரெண்டு நம்பரை இன்புட்டா வாங்குறது, அந்த நம்பரை ஏதாவது ப்ராசஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சொல்லுங்க, ட்ரை பண்ணலாம். 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம், ஈஸி, ரொம்ப ஈஸி. சொல்லுங்க, என்னப்பா சொல்லுங்க, ஒரு மூணு நம்பரை இன்புட்டா வாங்கி அதை நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல டிஸ்பிளே பண்ணலாம் ஓகே. அதுக்கு நம்ம அரே யூஸ் பண்ணிக்கலாம் கான்செப்ட் ஓகே. அது நம்ம உள்ள போகும்போது நம்ம பார்ப்போம். டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி பண்ணும்போது நம்ம அரே கான்செப்ட்லாம் இருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும், ஆடிங் டூ நம்பர்ஸ், அதுக்கெல்லாம் இல்லாட்டி உங்கள் நேமை இன்புட்டாக வாங்கி அந்த நேமில் வந்து நேமில் எத்தனை லென்த் இருக்குன்னு செக் பண்ணலாமா? ம், இப்போ அதே ப்ரோக்ராம் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் நேமை வாங்கிட்டீங்க ஓகே. ஸோ இதில் உங்களோட நேமில் எத்தனை கேரக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் சரியா? அதுக்கு ஒன்றுமே இல்லை, இங்கே நேம், இந்த நேம் தானே வாங்குறீங்க. ஸோ நேம் டாட் ஒரு மெத்தட் இருக்குது, அது என்ன மெத்தடு? லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங்குக்கு, அது எத்தனை லென்த்னு பார்க்கறதுக்கு லென்த் ஆஃப், அந்த லென்த் ஆஃப் தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், பாஸ் பண்ண போகிறோம் ஓகே. ஸோ லென்த் ஆஃப் பாஸ் பண்ணி இப்போ ரன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதோட லென்த் வரும். அரேயோட லென்த் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? லென்த் ஸ்ட்ரிங்கோட லென்த் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா லென்த் ஆஃப். ஓகே, ஸோ இப்போ நான் பேக் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் ஓகே. ஸோ தீபா, தீபாவோட லென்த் என்னது? 5. ஸோ நம்மளுக்கு 5 வரும் ஓகே. ஸோ இப்போ நான் இன்னொன்று வந்து
இந்த நேமை வந்து நான் ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுக்குறேன். இப்போ வந்து இதை நான் அப்பர் கேஸாக மாற்றணும்னா அதுக்கு என்ன மெத்தட்? டாட் டூ அப்பர் கேஸ் இருக்கா? ஸோ சேவ் பண்ணி சர்வரை ஸ்டாப் பண்ணி திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேக் போயிட்டு ரிஃப்ரெஷ். அப்பர் கேஸில் மாற்றி தந்துடுதா? இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன் எக்ஸாம்பிள கேட்பாங்க. கிரியேட் யுவர் ஓன் அப்ளிகேஷன் வித் ஸ்ப்ரிங் எம்விசின்னு இது வச்சு எழுதலாம்ல, கதை சூப்பராக எழுதலாம். ஃபஸ்ட் என்ன கிரியேட் பண்ணும்? கண்ட்ரோலர். கண்ட்ரோலரோட பர்பஸ் என்ன? வியூ கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலர். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்த்தது வந்து பேசிக் ஸ்ப்ரிங் பார்த்தோம், அப்புறம் வந்து என்ன பார்த்தோம்னா ஸ்ப்ரிங் எம்விசி பார்த்தோம். மாடல், வியூ, கண்ட்ரோலர். ஃபஸ்ட்டு ஒரு HTML ஃபைல் இன்புட்டு, அப்புறம் கண்ட்ரோலரு, அதோட அவுட்புட் ஃபைல். மாடல், வியூ, கண்ட்ரோலர். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஸ்ட்ரெயிட்டாக ஹைபர்நேட்டுன்ற கான்செப்டுக்கு போகிறோம். ஹைபர்நேட் எழுதிங்க. ஹைபர்நேட் ஹைபர்நேட் ஹைபர்நேட்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிஸ்டம்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு ஹைபர்நேட், அப்படி போட்டா என்ன ஆகும்? ஸ்லீப் மாதிரி ஆகும், கரெக்ட்டுங்களா? ஆனா அது ஹைபர்நேட் கிடையாது. இப்போ நார்மலா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்க, ஓகே. ஸோ ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? டேபிள் கிரியேட் பண்ணும். டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவீங்க? எஸ்கியூஎல். எஸ்கியூஎல்க்கு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன எஸ்கியூஎல் எஸ்கியூஎல் கமாண்டு? கிரியேட் டேபிள், டேபிள் நேமு, அப்புறம் ஒரு ஒரு ஃபீல்டு, நேம் வந்து வேர் கேரு, ஏஜ் வந்து இன்டீஜரு, அந்த மாதிரி கொடுப்பீங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? இன்சர்ட் இன்டு. டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுக்கு செலக்ட் ஃப்ரம். டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கு அப்டேட் டேபிள், செட் காலம் நேம், காலம் வேர். டெலீட் பண்ணுறதுக்கு டெலீட் ஃப்ரம். ஓகே, இதெல்லாம் நீ பண்ணவே தேவையில்லை, ஹைபர்நேட்டே நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும். ஓகே, ஹைபர்நேட்டில் வந்து ஒரு ரெபாசிட்ரி இருக்கு, அது பேர் என்ன ரெபாசிட்ரினா க்ரட், CRUD. ஓகே, ஸோ சினா என்னது? கிரியேட். ஆர்னா ரீட். யூனா டீனா டெலீட். இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு அவசியமே கிடையாது, அதுவே நம்மளுக்கு பண்ணி தராது, நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதே மாதிரி டேட்டா பேஸே நம்ம கிரியேட் பண்ண தேவை, ஜஸ்ட் நம்ம என்ன தேவைன்றது மட்டும் நம்ம கொடுத்தா போதும், அதுவே நம்மளுக்கு கிரியேட் பண்ணிக்கோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்பில்ட்டாக ஒரு டேட்டா பேஸ் யூஸ் பண்ண போகிறோம், அது பேர் தான் வந்து H2. ஓகே, இப்போ நான் MySQL இன்ஸ்டால் பண்ணி கூட பண்ணலாம். ஓகே, ஆனால் நம்ம டெவலப் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்பில்ட்டாக ஒரு மெமரி, இன் மெமரி டேட்டா பேஸ்னு சொல்லுவாங்க, அது பேர் H2 வந்து இன் மெமரி டேட்டாபேஸ். ஓகே, ஸோ அதை நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ திருப்பி ஃபைல், நியூ ப்ராஜெக்ட் போகிறேன். இதில் என்னென்ன செலக்ட் பண்ணும்? ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் செலக்ட் பண்ணி என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் கொடுக்கணுமா? இதில் கோரில் என்ன செலக்ட் பண்ணும்? டெவ் டூல்ஸ். அப்புறம் வெப்பில் வெப். அப்புறம் டெம்ப்ளேட் இன்ஜினில் டைம் லீஃப். அப்புறம் எஸ்கியூஎல்ல ஜேபிஏ H2. இந்த ஜேபிஏ தான் நம்மளுக்கு, ஜேபிஏ வந்து ஜாவா பர்சிஸ்டன்ட் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக, நமக்கு ஒரு கோடிங் எழுத தேவையில்லை. ஏன்னா நம்ம கோடிங் எழுதுனா, ஏன் வந்து நம்ம இந்த க்ரெட் ரெபாசிட்ரிஸ்லாம் போனாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நார்மலாக நீ எஸ்கியூஎல் கோடு எழுதுனா நிறைய டைப் ஆஃப் அட்டாக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் நார்மல் எஸ்கியூஎல் எழுதுனீங்கன்னா, உங்களோட ஒரு வெப் அப்ளிகேஷன் எழுதுறீங்க, ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு ஆப் எழுதுறீங்க, நார்மல் எஸ்கியூஎல் எழுதுனீங்கன்னா நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாமலே உள்ளே போகலாம், அது பேர் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜேபிஐ யூஸ் பண்ணோம்னா, தட் ஒரே ஒரு மெத்தட் டாட் சேவ்னு கொடுத்தா போதும், எல்லாமே சேவ் ஆகிடும். அந்த டாட் சேவுக்கு பேக்ரவுண்டில் தான் நம்மளுக்கு நிறையா JDBC ஆப்ரேஷன்லாம் நடக்குது. ஓகே,
நம்மளோட பர்பஸ் டாட் சேவ்னு தான் கொடுப்போம். பட் அது அதோட பேக்ரவுண்டில் என்ன நடக்கும், எல்லா ஜேடிபிசி ஜாவா டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி கோட் எல்லாமே ரன் ஆகும். புரியுதா? ஸோ அப்போ அதை நம்ம பண்ண போகிறோம். ஒரு ஏதாவது ஒரு இது டொமைன் சொல்லுங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், எம்ப்ளாய்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குது, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், நம்ம அதுக்கு நம்ம கிரியேட் பண்ணலாம். உங்கள் லேப் ப்ரோக்ராமில் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ண சொல்லியிருக்கா? என்ன கிரியேட் பண்ண சொல்லியிருக்கு உங்கள் லேப் ப்ரோக்ராமில்? புக் பேங்க் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கு தானே, புக் பேங்க். ஸோ புக் பேங்க்ல ஒரு ஓகே, நீங்கள் ஒரு கார்டு எடுத்துகிட்டு போறீங்க, ஐடி கார்டு எடுத்துகிட்டு. ஓகே, ஒரு பர்டிகுலர் புக்கை எடுத்தீங்கன்னா அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்? ஆத்தர் நேம், அப்புறம் பப்ளிகேஷன், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீ ஜஸ்ட் நேம் ஜாவால கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு டேட்டாபேஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி தரும். அது பண்ணுவோமா? ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நேம் வந்து என்ன கொடுக்கலாம்? சிஎஸ்ஐடி. ஓகே, புக் பேங்க், புக் பேங்க் ஃபினிஷ். ஓகே, திஸ் விண்டோ. ஓகே, ஸோ இம்போர்ட் சேஞ்சஸ். ஓகே, டன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஹைபர்னேட்ன்றது என்னன்னா நம்மளோட ஜாவா இருக்குல்ல, ஜாவாவை அதை இன்புட்டாக எடுத்துரு, அதுவே வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும். அது எப்படி கிரியேட் பண்ணோம்னா, இது பேர் வந்து ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் சொல்லுவாங்க, ஓஆர்எம். ஹைபர்னேட் வந்து ஓஆர்எம் சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். ரிலேஷனல்னா என்னது? ரிலேஷனல் அப்படின்னா என்னது? ஆப்ஜெக்ட்னா ஜாவா ஆப்ஜெக்ட், ரிலேஷனல்னா டேபிள். இப்போ ஆப்ஜெக்டை டேபிளாக கன்சிடர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது தான் என்னது? ஹைபர்னேட். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, மெயினில் கண்ட்ரோலருக்கு பதிலாக நம்ம ஒன்று கிரியேட் பண்ணோம். அது பேர் என்னன்னா ஒரு பேக்கேஜ், அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என்டிட்டி. என்டிட்டினா டேபிள்னு வச்சுக்கணும். ஓகே, ஸோ புக் பேங்க்ல ஒரு ஃபர்ஸ்ட் புக்னு ஒரு டேபிள் இருக்குமா நம்ம டேட்டா பேஸில்? ஸோ நியூ கிளாஸ் புக், புக்னு ஒரு டேபிள் இருக்குமா? இந்த புக் டேபிளில் என்னென்ன இருக்கும்? புக்குன்ற ஒரு டேபிளில் என்னென்ன இருக்கும்? ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிளில் ஸ்டூடெண்ட்டோட ஐடி இருக்கும், நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், ஜெண்டர் இருக்கும், எந்த செமஸ்டர் படிக்கிறாங்க, அவங்க ஜிபிஏ, இதெல்லாமே இருக்கும். புக்குன்ற ஒரு டேபிளில் என்னென்ன இருக்கும், என்னென்ன ஃபீல்டு இருக்கும், நேம் இருக்குமா? ஸோ நார்மலாக அதை எப்படி கிரியேட் பண்ணலாம்? ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம் கொடுத்துடலாமா? அப்புறம் என்னது? ப்ரைவேட் ஸ்ட்ரிங் ஆத்தர். ஓகே, அப்புறம் ப்ரைவேட் இன்ட் பேஜஸ் கொடுத்துருவோமா, எவ்வளோ பேஜ் இருக்குன்னு. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹைபர்நேட்டில் ஒன்று கொடுக்கணும். அது என்னன்னா ஐடின்னு சொல்லுவாங்க, ப்ரைமரி கீன்னு சொல்லுவாங்க. எல்லா டேபிள்லேயும் கண்டிப்பாக ஒரு ப்ரைமரி கீ இருக்கணும். ஸோ அதை வந்து எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா, ப்ரைவேட் லாங் ஐடி, ப்ரைவேட் லாங் ஐடி. ஸோ புக்குன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், இது கண்ட்ரோலரா? இது கண்ட்ரோலரா இல்லை, இது என்னது? என்டிட்டி. ஸோ அதில் ஐடி, ஐடி வந்து ப்ரைமரி கீ, நேமு ஆத்தர் பேஜ்லாம் என்னது? காலம். ஓகே, இப்போ ஹைபர்நெட்டை வந்து என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு இந்த கிளாஸை வந்து நம்ம கண்ட்ரோலராக மாற்றணும்னா என்ன அனடேஷன் யூஸ் பண்ணும்? அட் கண்ட்ரோலர். அட் ரிக்வஸ்ட் மேப்பிங்கோட பர்பஸ் என்ன? கண்ட்ரோலருக்கு ஒரு நேம் கொடுப்போம் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. அட் ரிக்வஸ்ட் பேரமோட பர்பஸ் என்ன? ஹெச்டிஎம்எல்லோட பேராமீட்டரை கண்ட்ரோலர் ஃபெச் பண்ணுறதுக்கு என்னது? ரிக்வஸ்ட் பேரம். மாடலோட பர்பஸ் என்ன? கண்ட்ரோலர்லேருந்து டேட்டா வாங்கி அதை வந்து வியூவில் பைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். எப்படி பைண்ட் பண்ணுவீங்க? டாலர் ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் மாடல் நேம் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட். ஓகே, இப்போ இதை நான் டேட்டா பேஸாக மாற்றணும்னா அட் என்டிட்டின்னு செலக்ட் பண்ணும்.
அட் என்டிட்டி என்ன பண்ணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு புக்குன்னு ஒரு டேபிளை கிரியேட் பண்ணும். ஓகே, அந்த புக்கு டேபிளில் என்னென்ன காலம் இருக்கும்? ஐடின்னு ஒரு காலம் இருக்கும், நேம்னு ஒரு காலம் இருக்கும், ஆத்தர்னு ஒரு காலம் இருக்கும், பேஜ்னு ஒரு காலம். இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணுறோமா? இல்லை, நம்ம ஜாவா ப்ரோக்ராமில் ஜஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஹைபர்னேட்டு கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தோன்னா பிரைமரி கீ தானே. பிரைமரி கீ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்கன்னா அட் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பிரைமரி கீ, பிரைமரி கீ வந்து அட் ஐடி. ஓகே, அதே மாதிரி இந்த பிரைமரி கீ வந்து நம்ம டைப் பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் ஆகும். அப்படின்னா ஜெனரேட்டட் வேல்யூன்னு ஒன்று இருக்கு, ஜெனரேட்டட் வேல்யூ. புரிஞ்சுதா? ஸோ அட் என்டிட்டினா என்னது? இந்த ஆப்ஜெக்ட், இந்த புக்குன்ற ஒரு ஆப்ஜெக்டை என்னவா மாற்றும்? டேபிளாக மாற்றிடும், புக் டேபிளாக மாற்றும். அட் ஐடி எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? நம்மளோட ஐடியை வந்து பிரைமரி கீயாக ரெப்ரசன்ட் பண்ணுது. அது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஜெனரேட்டட் வேல்யூ, அவ்வளோதான். இப்போ இதை பண்ணிட்டு ரெண்டு பண்ணணும். என்ன பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணும். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன? இப்போ இதுக்கு கிரியேட் பண்ணால் கன்ஸ்ட்ரக்டர் என்ன வரும்? புக்குன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆகும். அதுக்குள்ளே பாஸ் பண்ணுற வேல்யூ எல்லாமே இன்ட் ஐடி, நேமு, ஆத்தர் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் எதுவுமே கிரியேட் பண்ண தேவையில்ல. ரைட் கிளிக் பண்ணி ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இருக்கா? இதில் செலக்ட் பண்ண சொல்லுவோம், எது எது செலக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா மூணே மூணு தான் காமிக்குது, ஐடியை காமிக்கல. ஏன்? ஐடி வந்து பிரைமரி கீ. ஸோ ஜஸ்ட் இங்கே ஓகே கொடுத்தா போதும். ஓகே, இப்போ அடுத்தது இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணோம், சாரி இன்னொரு இது கிரியேட் பண்ணோம், கெட்டர் அண்ட் செட்டர். கெட்டர் அண்ட் செட்டர்னா என்னன்னா ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கும் நார்மலாக. கெட்டு செட்டு, செட் ஐடினா என்னன்னா நம்ம ஒரு வேல்யூவை செட் பண்ணலாம் அந்த ஐடிக்கு. கெட் ஐடினா நம்ம செட் பண்ண வேல்யூவை ஃபெச் பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்க, கெட் ஐடி இது வந்து ரிட்டர்ன் ஐடி பண்ணது, செட் ஐடி வந்து திஸ் டாட் ஐடி ஈக்குவல் டு ஐடி. இதெல்லாம் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஆகிடும், ஜென்ரேட் ஆகிடும். கரெக்டா? இப்போ அவ்வளோதான், இதுவே நம்மளுக்கு வந்து டேபிளை கிரியேட் பண்ண போதும். இது புரிஞ்சுதுல? ஸோ ஒரு டேபிளை கிரியேட் பண்ணணும்னா என்ன அனோடேஷன் யூஸ் பண்ணணும்? அட் என்டிட்டி. அப்புறம் ஒரு ஒரு வேரியபிளை நம்ம பிரைமரி கீயாக மாற்றணும்னா அட் ஐடி. அது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னா அட் ஜென்ரேட்டட் வேல்யூ. ப்ளஸ் நம்ம என்ன பண்ணோம்? கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் கிரியேட் பண்ணும், கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, நான் என்ன சொன்ன ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, H2 ஒரு டேட்டா பேஸ், அது வந்து இன்பில்ட் டேட்டா பேஸ். அந்த இன்பில்ட் டேட்டா பேஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ரிசோர்ஸஸ்னு ஒரு ஃபோல்டரில் நம்ம டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? இதுக்கு கீழே அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஃபைல் இருக்கு, இருக்கா? அதை டபுள் கிளிக் பண்ணி H2 இதை செலக்ட் பண்ணும், ஸ்பிரிங் டாட் H2 டாட் கன்சோல் டாட் எனேபிள் ஈக்குவல் டு ட்ரூ. ஏன்னா அது இன்பில்டாக இருக்குது, பட் அது எனேபிள் ட்ரூ பண்ணாதான் நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். அதே மாதிரி அதோட பாத் அதாவது நீங்கள் இந்த பாத் எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன வரும்? CSI.HTML டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் H2-console கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா பேஸ் இருக்குல்ல அது உங்களுக்கு ஓபன் ஆகும். புரிஞ்சுதா? ரன் பண்ணி பார்ப்போமா? ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் டெமோ அப்ளிகேஷன். இப்போ ப்ரௌசரில் போயிட்டு இப்போ இங்கே H2 கன்சோல்னு கொடுத்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இது பேர் H2 டேட்டா பேஸ்னு சொல்லுவாங்க. இதை டைரெக்டாக நீங்கள் கனெக்டுன்னு கொடுத்துடலாம். கனெக்டுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க, புக்குன்னு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சா? நம்ம இதெல்லாம் கிரியேட் பண்ணோமா? கிரியேட் டேபிள், புக்கெல்லாம் கிரியேட் பண்ணோமா? இது யார் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தா?
யார் கிரியேட் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு? ஹெச்ல ஸ்டார்ட் ஆகும், ஹைபர்னேட். ஹைபர்னேட் என்ன பண்ணுச்சு? ஜாவாவோட ஆப்ஜெக்டை டேபிளாக மேப் பண்ணி கொடுத்துருச்சு. அதனால தான் இது பேர் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். இப்போ பாருங்க, ஐடி வந்து பிரைமரிக்கு ஆத்தர். இந்த ஆத்தருக்கெல்லாம் நம்ம நேம் கொடுத்தோமா, நம்ம வேரியபிள் நேம் என்ன கொடுத்தோமோ அந்த ஆத்தர் இங்கே வந்துடும். அப்புறம் நேமு பேஜஸ், புரியுதா? ஸோ இது பேர் தான் ஓஆர்எம். ரொம்ப சிம்பிள். இப்போ கேட்குறாங்க எக்ஸாமில், எக்ஸ்பிளைன் யுவர் ஓன் ரைட் எனி ஹைபர்னேட் அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டால் என்னென்ன ஸ்டெப் எழுதுவீங்க? முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கேட்கும்போது ஃபஸ்ட்டு எழுத்தணும். ஃபஸ்ட்டு கோ டு ஃபைல், அப்புறம் என்ன பண்ணோம், நியூ ப்ராஜெக்ட், அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் செலக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன செலக்ட் பண்ணோம், வெப்பு அப்புறம் டெவ் டூல்ஸு, அப்புறம் டெம்ப்ளேட் தீம் லீஃப், அப்புறம் எஸ்கியூஎல், அப்புறம் H2, இதெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும். இது பேர் ஓஆர்எம் மேப்பிங், புரிஞ்சுதா? ஓகே. இப்போ இன்னொன்று நீங்கள் சொல்ல போகிறீங்க, இப்போ லைப்ரரியில் புக்குன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன், ஓகே. இப்போ நீங்கள் இன்னொரு ஒரு டேபிள் சொல்ல போகிறீங்க, நான் அதை ஜஸ்ட்டு நான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ ஆல்ரெடி புக்குன்னு ஒரு என்டிட்டி இருக்குது, இன்னொரு என்டிட்டி நான் கிரியேட் பண்ண போகிறேன். எப்படி கிரியேட் பண்ணோம், என்ன என்டிட்டி கிரியேட் பண்ணலாம்? புக்குன்னு ஒரு என்டிட்டி கிரியேட் பண்ணிட்டேன், ஓகே. வேற என்ன என்டிட்டி கிரியேட் பண்ணலாம்? ஏதாவது ஒரு என்டிட்டி சொல்லுங்க, எம்ப்ளாயியா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸ்டூடெண்ட், ஓகே. ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்? ஒரு ஹைபர்னேட் கிரியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்? ஐடி இருக்கணும். ஐடி வந்து ப்ரைவேட், நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லாங் ஐடி இருக்கணும். அப்புறம் அப்புறம் ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம், நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் ஸ்ட்ரிங் டிபார்ட்மெண்ட், நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் ஸ்ட்ரிங் இன்ட்டு போட்டு இயர் போட்டுக்கலாம், ஓகே. இன்ட்டு போட்டு இயர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த 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 ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம டேபிளாக மாற்றணும்னா என்ன பண்ணும், அட் என்டிட்டி. அப்புறம் நார்மலாக எல்லா டேபிள்லையுமே ஒரு ப்ரைமரிக்கு இருக்கணும். அந்த ப்ரைமரிக்கு எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, அட் ஐடி. அப்புறம் அந்த ஐடி வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகணும்னா அட் ஜென்ரேட்டட் வேல்யூ. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணோம். கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணால் எது கிரியேட் ஆகாது, ஐடிக்கு மட்டும் கிரியேட் ஆகாது, கரெக்டா? அப்புறம் கெட்டர் அண்ட் செட்டர் கிரியேட் பண்ணும், ஜென்ரேட் கெட்டர் அண்ட் செட்டர். எல்லாமே மாத்திட்டு பண்ணிட்டோமா? இப்போ நம்ம ரன் பண்ணா என்ன கிரியேட் ஆகும், ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் கிரியேட் ஆகும், ஓகே. ரன் பண்ணி பார்ப்போமா, ஓகே. இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா, அந்த என்ன சொல்றது, அந்த கன்சோலை எப்படி ஓபன் பண்ணுவீங்க, லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080 ஸ்லாஷ் என்ன வரும், லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080 ஸ்லாஷ் அந்த நேம் என்ன கொடுத்துருந்தீங்க கன்சோலுக்கு. இப்போ இதில் பாருங்க, இதில் நேம் என்ன கொடுத்துருக்கீங்க, H2 கன்சோல், H2-console. ஜஸ்ட் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா என்ன வரும், ரெண்டு கிரியேட் ஆச்சா, ஸ்டூடெண்ட்டு கிரியேட் ஆயிடுச்சா, புக்கு. ஓகே. இப்போ நம்ம பண்ணது என்ன பண்ணோம், ஒரே ஒரு என்டிட்டி கிரியேட் பண்ணி அந்த என்டிட்டிக்கு கன்ஸ்ட்ரக்டரு கெட்டர் அண்ட் செட்டர் கிரியேட் பண்ணோம். அதுவே என்ன பண்ணிருச்சு, எல்லாமே நம்மளுக்கு கிரியேட் பண்ணிருச்சு. இதுதான் என்னது, ஹைபர்னேட். ஹைபர்னேட் வந்து ஆப்ஜெக்ட் ரிலேஷனல்
மேப்பிங். ஒரு ஜாவா ஆப்ஜெக்டை டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஓஆர்எம் யூஸ் பண்ணுறோம். எதுக்கு நம்ம ஓஆர்எம் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு நம்ம ஓஆர்எம் யூஸ் பண்ணுறோம், ஆப்ஜெக்டை நம்ம மேப்பிங் நம்ம பேசாமல் ஸ்ட்ரைட்டாக டேபிளை கிரியேட் பண்ணிடலாம்ல, எதுக்கு ஓஆர்எம் கிரியேட் பண்ணுறோம், நம்ம கிளாஸ் எழுதி அந்த கிளாஸை வந்து டேபிளாக மாற்றுறோம். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறீங்க கம்பெனியில், சரியா? இப்போ இதுவே அந்த ப்ராஜெக்ட் வந்து 2005 முன்னாடி பண்ணதாக இருந்ததுன்னா, நீங்கள் ஏற்கனவே நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். டேபிள் கிரியேட் பண்ணணும், டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும், இன்சர்ட்டு டெலீட் அப்டேட் எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். ஆனால் திடீர்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட, எனக்கு இந்த டேபிள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீல்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, அதுக்கு நீங்கள் திருப்பி என்ன பண்ணணும், அந்த எஸ்கியூஎல் கோட் எழுதி அந்த எக்ஸ்ட்ரா என்னென்ன டேபிள், அந்த ஆல்டர் டேபிள் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஆல்டர் டேபிள் ஒரு எக்ஸ்ட்ரா காலம் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஆனால் இதில் அப்படி கிடையாது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இப்போ இதில் ஸ்டூடெண்ட் இருக்குல்ல, இப்போ நான் புதுசாக இன்னொன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட் ஸ்ட்ரிங் அட்ரஸ் புதுசாக ஒன்று ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணும், ஜஸ்ட்டு அதை கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் கிரியேட் பண்ணால் போதும். ரைட் கிளிக் பண்ணி ஜென்ரேட் கன்ஸ்ட்ரக்டர், அப்புறம் திருப்பி ரைட் கிளிக் பண்ணி என்ன யூஸ் பண்ணு என்ன கிரியேட் பண்ணும், கெட்டர் அண்ட் செட்டர். கெட்டர் அண்ட் செட்டர் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் பண்ணியாச்சு, அட்ரஸ் மட்டும்தான் பாக்கி இருக்கு. அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே. இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா என்ன வரும், டேபிள் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இந்த மாதிரி ஒரு 1000 டேபிள்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா ஹைபர்நேட் பெஸ்ட்டா இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள மேனுவல் ப்ராசஸ் பெஸ்ட்டா? ஹைபர்நேட். ஏன்னா ஆப்ஜெக்டையும் டேபிளையும் மேப் பண்ணுறதுக்கு தான் இது. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ல வந்துதா எக்ஸ்ட்ரா ஒன்று வந்துருச்சா, அட்ரஸ் வந்திருக்கா இல்லையா, வந்துருக்கு. இது புரிஞ்சுதா? இப்போ ஹைபர்நெட்டு தான், ஹைபர்நெட்டில் ஒரு ஜாவா கிரியேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணோம்னா நம்மளோட ஆர்கிடெக்சரில் எது யூஸ் ஆகும் பாருங்க, டிஏஓ. ஓகே, கொஞ்சம் தண்ணி மட்டும் வாங்கிட்டோம். புரிஞ்சுதா? இப்போதைக்கு என்னென்ன பார்த்தோம் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து, ஸ்ப்ரிங்கோட ஆர்கிடெக்சர் என்னது, ஸ்ப்ரிங்கோட ஆர்கிடெக்சர் அடுத்தது ஒரு டேபிளா நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கு ஓஆர்எம் கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம், அதான் ஹைபர்நேட். ஓகே, ஹைபர்நேட்டே நம்மளுக்கு எல்லா ஆபரேஷனுமே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துரும், நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண தேவை. ஓகே, அப்புறம் ஹைபர்நேட்ல நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ற டேட்டாபேஸ் நேம் என்ன, ஹைபர்நேட் கான்செப்ட்ல நம்ம யூஸ் பண்ற டேட்டாபேஸ் நேம் என்ன, H2. H2 வந்து என்னது, இன் மெமரி டேட்டாபேஸ். அப்புறம் அட் கண்ட்ரோலர் எதுக்கு யூஸ் பண்றோம், அட் கண்ட்ரோலோட பர்பஸ் என்ன, ஒரு ஒரு ஜாவா ஃபைல கண்ட்ரோலரா மாத்தணும், அட் கண்ட்ரோலர். வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ரிக்வெஸ்ட் மேப்பிங், கண்ட்ரோலரோட கண்ட்ரோலருக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கலாம், அது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரிக்வெஸ்ட் பேரம் என்ன எதுக்கு யூஸ் ஆகுது, சோ இட் ஹெல்ப் அஸ் டு கெட் த டேட்டா ஃப்ரம் HTML. மாடலோட பர்பஸ் என்ன, இட் சென்ஸ் தி டேட்டா ஃப்ரம் கண்ட்ரோலர் டு டெம்ப்ளேட்ஸ், அதை வியூன்னு சொல்லலாம், சரியா? அப்புறம் ஹவில் யூ கிரியேட் அன் என்டிட்டி இன் ஸ்பிரிங், என்ன 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 அனோடேஷன் யூஸ் பண்ணும், அட் என்டிட்டி. ஓகே, ஸோ அட் என்டிட்டியில் இப்போ பர்டிகுலர் காலமை நான் வந்து பிரைமரி கீயாக மாற்றணும்னா என்ன அனோடேஷன், அட் ஐடி. ஸோ இப்போ பர்டிகுலர் காலமாக நான் வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ணுன்னா அட் ஜென்ரேட்டட் வேல்யூ. புரிஞ்சுதா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா?
இதேதான் இதுதான் ஆக்சுவலா அட்வான்ஸ் கான்செப்ட். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, அதுவே எல்லாமே பண்ணிடும். பட் நீங்க நிறைய அப்ளிகேஷன் நீங்க டெவலப் பண்ணும். அதை நான் சொல்றேன் என்ன மாதிரி பண்ணும், எந்த வீடியோ ஃபாலோ பண்ணும். இப்ப நீங்க செகண்ட் இயரா, இன்னும் 1 இயர் இருக்கா? ஓகே, இந்த 1 இயர்ல நீங்க டெவலப் ஸ்பிரிங்ல ஸ்பிரிங் கான்செப்ட் நல்லா படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஏன்னா எல்லா கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, இது ஜேஎஸ்பி சர்வ்லெட்டோட ஈஸியா தானே இருக்கு, எதுவுமே பண்ண தேவை. நம்ம இன்டெலிஜி ஐடி யூஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்டெலிஜி ஐடி வந்து 90 டேஸ் ட்ரையல் வேர்ஷன் இருக்கும், நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய கிராக் வேர்ஷனும் இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த புக்கு புக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, இந்த புக்குன்னு ஒரு டேபிள் இருக்குல்ல, இந்த புக்கு டேபிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேல்யூஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுவோம், எப்படி வேல்யூஸை இன்சர்ட் பண்ணலாம், நம்ம ஆர்கிடெக்சரில் பார்த்தோமே எப்படி இன்சர்ட் பண்ணலாம். டேட்டாபேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா யார் தேவைப்படுவாங்க, டிஏஓ. ஓகே, டிஏஓ கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா யார் தேவைப்படும், கண்ட்ரோலர். கண்ட்ரோலர் என்ன பண்ணும், டிஏஓ கால் பண்ணும், டிஏஓ கால் பண்ணும். டிஏஓ என்ன பண்ணும், டேட்டாபேஸ்ல போயிட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்னா, இப்போ புக்குன்னு ஒன்று இருக்குல்ல, ஓகே, இதுக்கு வந்து நம்ம ஒரு ரெபாசிட்ரி கிரியேட் பண்ணும். ஓகே, இந்த புக்குக்கு ரெபாசிட்ரி கிரியேட் பண்ணும், அது ஈஸி தான். ரெபாசிட்ரிக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாமா, நியூ பேக்கேஜ். பேக்கேஜ் பேர் என்ன கொடுக்கலாம், ரெப்போன்னு கொடுக்கலாம். ரெபாசிட்ரியாக தான் ஷார்ட்டாக ரெப்போன்னு கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்துட்டு இது வரைக்கும் புரிஞ்சதில்ல, இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்கல்ல, இது இந்த ரெப்போவுக்குள்ள நியூ கிளாஸில் இன்டர்ஃபேஸ் செலக்ட் பண்ணும். இது பேர் என்ன சொல்லுவோம்னா, புக் ரெப்போ, புக் ரெப்போ. ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணும், அந்த இன்டர்ஃபேஸோட நேம் என்னது, புக் ரெப்போ. ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் ஆகிடும், பப்ளிக் இன்டர்ஃபேஸ் புக் ரெப்போன்னு கிரியேட் ஆயிடுச்சா. இப்போ என்ன பண்ணணும்னா, இம்ப்ளிமெண்ட்ஸ் க்ரெட் ரெபாசிட்ரி. இந்த க்ரெட் ரெபாசிட்ரி தான் என்ன பண்ணும், கிரியேட் ரீட் அப்டேட் டெலீட் பண்ணும். இந்த க்ரெட் ரெபாசிட்ரி எதை பண்ணும், புக்கை பண்ணும், கரெக்டா? ஸோ அதனால புக்கை செலக்ட் பண்ணும், கமா புக்கில் நம்ம ஒரு பிரைமரி கீ யூஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அந்த பிரைமரி கீயோட வேரியபிள் நேம் என்னது, ஐடி. அதோட டேட்டா டைப் என்னது, லாங். ஸோ அதனால இங்க லாங் அதை கொடுக்கணும். பிரைமரி கீ எல்லாத்துக்குமே வந்து லாங் மாதிரி தான் வரும், சாரி இது இம்ப்ளிமெண்ட்ஸ் கிடையாது, எக்ஸ்டென்ஸ். இந்த ஒரு லைன் தான் எல்லாமே நம்மளுக்கு பண்ணி தரும், க்ரெட் கிரியேட்டு ரீடு அப்டேட்டு டெலீட். இதே மாதிரி நம்ம எது கிரியேட் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்டுக்கும் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்டு கிரியேட் பண்ணோன்னா என்ன பண்ணும், ரெபாசிட்ரியை ரைட் கிளிக் பண்ணி நியூ இன்டர்ஃபேஸ், இன்டர்ஃபேஸோட நேம் என்ன, ஸ்டூடெண்ட் ரெப்போ. ஸ்டூடெண்ட் ரெப்போ போட்டிங்களா, எக்ஸ்டென்ஸ் என்னது, க்ரெட் ரெபாசிட்ரி. இந்த க்ரெட் ரெபாசிட்ரி யாருக்கு பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ரைமரிக்கு என்னது, ஸ்டூடெண்ட்டோட ப்ரைமரிக்கு வந்து லாங், சரியா? ஸோ லாங் ஐடி, அதனால லாங். சாரி இது இன்டர்ஃபேஸில். ஓகே, புரிஞ்சுதா? இதே மாதிரி நீங்கள் எத்தனை என்டிட்டி கிரியேட் பண்ணாலும் அத்தனை ரெபாசிட்ரி கிரியேட் பண்ணும்.
புரிஞ்சுதா இது? இந்த ரெபாசிட்டரி என்ன பண்ணும்னா, இதை இதை பார்த்தீங்கன்னா, இந்த ரெபாசிட்டரியை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது காமிக்கும் பாருங்க. சேவ்னு ஒரு மெத்தட் இருக்கு. சேவ்னு மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு 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 ஸ்டூடெண்ட் ரெக்கார்டோ இல்லை வந்து ஒரு புக் ரெக்கார்டோ எல்லாத்தையும் சேவ் பண்ணுறதுக்கு. சேவ் இப்போ ஃபைண்ட் பை ஐடி, ஃபைண்ட் பை ஐடின்றது ஒன்று இருக்கு. அது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு, நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணோம்? என்டிட்டி கிரியேட் பண்ணோம். அடுத்தது என்ன கிரியேட் பண்ணோம்? என்டிட்டி கிரியேட் பண்ணோம். அடுத்தது என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம்? டெபாசிட்ரி கிரியேட் பண்ணோம். டெபாசிட்ரி எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? டெபாசிட்ரின்றது இன்டர்ஃபேஸா கிளாஸா? இன்டர்ஃபேஸ். இப்போ புக்குக்கு எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? பப்ளிக் இன்டர்ஃபேஸ் புக் ரெபாசிட்ரி எக்ஸ்டென்ஸ் த்ரெட் ரெபாசிட்ரிஸ் ஆஃப் என்ன வரும்? புக் டைப்பு கமா லாங். ஓகே. ஸோ இப்போ கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணும். இப்போ ரெண்டு கிரியேட் பண்ணுறோம், என்டிடி ரெப்போ, இப்போ கண்ட்ரோலர். ஸோ கண்ட்ரோலருக்கு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கலாமா? கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணிட்டேன்னா பேக்கேஜ். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி நியூ. இப்போ ஓகே, நம்ம புக்கை இன்சர்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம என்ன கண்ட்ரோலர் நேம் கொடுக்கலாம்? புக்கோட கண்டென்ட்டை இன்சர்ட் பண்ண போறோம், அப்ப கண்ட்ரோலரோட நேம் என்ன கொடுக்கலாம்? புக் கண்ட்ரோலர் கொடுக்கலாமா? புக் கண்ட்ரோலர். ஓகே, இது ஜாவா ஃபைல், இதை எப்படி கண்ட்ரோலரா மாத்துவீங்க? ஜாவா ஃபைல் எப்படி கண்ட்ரோலரா மாத்துவீங்க? அட் கண்ட்ரோலர். கரெக்டா? இப்போ நான் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணும், எதுல? புக்ல. அப்ப அதுக்கு வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணும். கரெக்டா? சோ எப்படி கிரியேட் பண்ணலாம்? பப்ளிக் வாய்ட். ஏன்னா நான் கிரியேட் தான் பண்றேன், நான் எதையும் எந்த ஜேஎஸ்பி ஃபைலையும் நான் கால் பண்ண போறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் டிஸ்பிளே தான் பண்ண, ஜஸ்ட் அப்டேட் தான் பண்ண போறேன். அதனால வாய்ட். நான் ஏதாவது ஜேஎஸ்பி ஃபைல கால் பண்ணுன்னா பப்ளிக் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும். ஜஸ்ட் நான் அப்டேட் பண்ணுனா பப்ளிக் வாய்ட். ஸோ அப்டேட். இப்போ இதுக்கு ஒரு ரிக்வஸ்ட் மேப்பிங் கொடுப்போமா? ரிக்வஸ்ட் மேப்பிங், இதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் மேப்பிங் கொடுப்போம். இதுக்கு என்ன ரிக்வஸ்ட் மேப்பிங் கொடுக்கணும்? புக் கண்ட்ரோலருக்கு என்ன ரிக்வஸ்ட் மேப்பிங் கொடுக்கணும்? புக். இப்போ அப்டேட்டுக்கு என்ன கொடுக்கலாம்? அப்டேட்னு கொடுக்கலாமா? ஸோ இது ஸ்லாஷ் புக்கு, இது ஸ்லாஷ் அப்டேட். ஓகே. இப்போ நம்ம புக்கை டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம். அது என்ன ஃபைல்? புக்கோட டேட்டாவை டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ரெபாசிட்ரி கிரியேட் பண்ணோம். அது என்ன ரெபாசிட்ரி? புக் ரெபாசிட்ரி. அதை இங்கே கால் பண்ணோம். கரெக்டா? ஸோ அதை இங்கே கால் பண்ணுறது எப்படின்னா, புக் ரெப்போ ஸ்பேஸ் ஒரு ஆப்ஜெக்ட். இதை என்ன பண்ணணும்னா, இந்த புக் ரெபாசிட்ரியை வச்சு தான் நான் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே என்ன பண்ணணும்னா, ஆட்டோ வயர்ட்னு ஒன்று யூஸ் பண்ணும். இது பேர் ஆட்டோ வயர்டு அனோடேஷன். இப்போ ரெபாசிட்ரியில் ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு தடவை சேவ் பண்ணும்போது ரெபாசிட்ரியில் ஸ்டோர் ஆகிறதுக்கு அட் ஆட்டோ வயர்டு அனோடேஷன் யூஸ் பண்ணும். சரியா? அதாவது இப்போ இன்னொரு விதமாக கூட சொல்லலாம். இப்போ இது புக் கண்ட்ரோலர். இந்த புக் கண்ட்ரோலர் எதை டிபெண்ட் ஆகிருக்கு? புக் ரெபாசிட்ரியை டிபெண்ட் ஆகிருக்கு. அந்த புக் டெபாசிட்ரிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்டை ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணணும்னா அட் ஆட்டோ வயர்டு. ஆட்டோ வயர்னா ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன், ரெண்டு வயரை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணும். எதை கனெக்ட் பண்ணும்? புக் ரெப்போவையும் இந்த புக் கண்ட்ரோலரையும் கனெக்ட் பண்ணும். இப்போ நம்ம புக்கில் ஒரு ஆப்ஜெக்ட், புக்குக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட், சாரி கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண, ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக நம்ம வந்து புக்குக்கு ஒரு வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், புக் புக் ஈக்குவல் டு நியூ புக் ஆஃப், புக்கில் என்னென்ன கொடுத்தோம் அதை காமிக்குது பாருங்க. நேம், நேம் கொடுத்தோமா? ஸோ நேம், நேம் ஆஃப் த புக் ஏதாவது சொல்லுங்க. ஜாவா. ஸோ ஆத்தர் யாரு?
ஜேம்ஸ் காஸ்லிங். ஜேம்ஸ் காஸ்லிங் யாரு? ஜேம்ஸ் காஸ்லிங் யாரு? இஸ் ஆத்தர் ஆஃப் ஜாவா. ஓகே, சோ நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 234. இப்போ இந்த ஜாவா ஜேம்ஸ் காஸ்லிங் இந்த 234 நான் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம நார்மலா என்ன யூஸ் பண்ணுவோம்? நார்மலா என்ன யூஸ் பண்ணுவீங்க? இந்த புக் ஜாவா ஜேம்ஸ் காஸ்லிங் 234 வந்து நான் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க? இன்சர்ட் இன்டு புக்கு, புக் நேம் டேபிள், வேல்யூஸ் டபுள் கோட்ஸ்ல ஜாவா கமா டபுள் கோட்ஸ்ல ஜேம்ஸ் காஸ்லிங் கமா 234 கிரியேட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? ஆனா இங்க பாருங்க, புக் ரெப்போ மூலமா ஜஸ்ட் சேவ் புக்னு கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான், சேவ் ஆயிடும். சிம்பிள். ஓகே, இப்ப நான் இதை சேவ் பண்ணி, சோ இது எப்படி கால் பண்ணுவோம்? புக் ஸ்லாஷ் அப்டேட். புக் ஸ்லாஷ் அப்டேட் நான் கொடுத்தேன்னா டேட்டா பேஸ்ல ஜாவா ஜேம்ஸ் காஸ்லிங் 234 ஸ்டோர் ஆகும். பாருங்க, லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080 ஸ்லாஷ் புக் ஸ்லாஷ் அப்டேட் கொடுத்து என்டர் பண்ணிட்டேன்னா என்ன எரர் வருது? இங்க ஸ்டோர் வந்துருச்சா டேட்டா? இங்க பாருங்க வந்துருச்சா? ரொம்ப ஈஸி தானே? டாட் என்ன மெத்தட் யூஸ் பண்ண? சேவ். டாட் சேவ்னு யூஸ் பண்ணா என்ன ஆகும்? அந்த ஆப்ஜெக்ட் டாட் சேவ்னு யூஸ் பண்ணா டைரக்டா என்ன ஆகும்? ஃபுல்லா எல்லாம் ஸ்டோர். சப்போஸ் இன்னொரு வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணணும்னா என்ன பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு புக்கை நான் ஸ்டோர் பண்ணணும்னா என்ன பண்ணும்? இன்னொரு புக், புக்கு புக் ஒன் ஒரு ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ புக்கு நேம் வந்து சி பிளஸ் பிளஸ், இதுக்கு யாரு ஜானி ஏதோ ஒன்று வரும். ஓகே, ஸோ 123. இப்போ இதை சேவ் பண்ணுன்னா என்ன பண்ணும்? புக் ரெப்போ டாட் சேவ் ஆஃப் புக் ஒன். இதை ரன் பண்ணோம்னா இங்க அப்டேட்னு கொடுக்குறேன், இங்க ரிஃப்ரெஷ் பண்றேன், கனெக்ட்னு கொடுத்தேன்னா இப்ப என்ன ரெண்டு புக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். கரெக்டா? கரெக்டா? சோ உங்களுக்கு ரெண்டு புக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு. ஈஸி தானே? ஈஸி தானே? புரிஞ்சுதா? அது ரொம்ப ஈஸி இல்ல? ஓகே, இப்போ என்னென்ன பண்ணோம் இதுல? என்னென்ன பண்ணோம்? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? என்டிட்டி கிரியேட் பண்ணோம். கரெக்டா? புக்குக்கு என்டிட்டி கிரியேட் பண்றது எப்படி கிரியேட் பண்ணோம்? என்னென்ன அனோடேஷன் யூஸ் பண்ணும்? அட் என்டிட்டி ஃபார் டேபிள் நேம். அப்புறம் அட் ஐடி எதுக்கு யூஸ் பண்றோம்? அதே மாதிரி இன்னொன்று பாருங்க, இப்போ நம்ம பிரைமரி கீ பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அது இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு, அப்புறம் டூ இருக்கு. நம்ம ஆத்தர் நேம் பேஜஸ் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம்? அப்டேட் பண்ணியிருக்கோம். சாரி, இப்போ என்டிட்டி கிரியேட் பண்ணிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த இது எழுதிட்டீங்களா? இந்த ப்ரோக்ராம் புக்கு புக் டாட் ஜாவா. இப்போ அடுத்தது என்ன கிரியேட் பண்ணுவோம்? கன்ஸ்ட்ரக்டர் இதெல்லாம் கிரியேட் பண்ணுவோம். அடுத்தது இதான் இம்பார்ட்டன்ட், புக் ரெபாசிட்ரி. புக் ரெபாசிட்ரி எக்ஸ்டென்ஸ் என்னது? எக்ஸ்டென்ஸ் கிரெட் ரெபாசிட்ரி. கிரெட் ரெபாசிட்ரியில் ரெண்டு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? இந்த புக் ரெப்போ வந்து புக்குக்கு புக்குக்குள்ளது. அந்த லாங்ன்றதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? பிரைமரிக்கு. அதே மாதிரி நீங்க ஸ்டூடெண்ட் ரெபாசிட்ரி கூட கிரியேட் பண்ணும். புரிஞ்சுதா? அப்புறம் ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணும். கண்ட்ரோலர் என்ன பண்ணும்? கண்ட்ரோலருக்கு அந்த
புக் ரெப்போவோ ஆட்டோ வயர் பண்ணும். ஓகே, அதாவது இந்த கிளாஸ்ல நான் அந்த கிளாஸ் யூஸ் பண்ணுனா இதுக்கு ஆட்டோ வயர் பண்ணணும். ஆட்டோ வயர் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், எல்லாத்தையும் ஃபிட்ச் பண்ணி பண்ணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் இப்போ நம்ம டேட்டாவை கன்ஸ்ட்ரக்டர் மூலமா அசைன் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணுனா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம், டாட் சேவ். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ இதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஸ்டூடெண்ட் டெபாசிட்ரி கிரியேட் பண்ணிட்டேன், கரெக்டா? இப்போ நான் இன்னொரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணும் தானே, அது எப்படி கிரியேட் பண்ணும், எப்படி கிரியேட் பண்ணும், ரைட் கிளிக், நியூ, வேற என்ன, நியூ, என்ன கிரியேட் பண்ணோம். இப்போ நம்ம ஆல்ரெடி புக்குக்கு ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணிட்டோம், இப்போ அடுத்தது எது எது கிரியேட் பண்ணோம், ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் இதை கண்ட்ரோலராக மாற்றணும்னா என்ன பண்ணும், அட் கண்ட்ரோலர். இதுக்கு ரிக்வஸ்ட் மேப்பிங் என்ன கொடுக்கலாம், ரிக்வஸ்ட் மேப்பிங் என்ன கொடுக்கலாம், ஸ்டூடெண்ட், கரெக்டா? இப்போ இதில் அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் கொடுக்கலாம், அப்டேட் கொடுக்கலாமா? ஸோ பப்ளிக் வாய்ட் அப்டேட். இதுக்கு ரிக்வஸ்ட் மேப்பிங் என்ன கொடுக்கலாம், அப்டேட். ஸோ அப்டேட் பண்ணுனா எதை, எந்த ரெப்பாசிட்டரியை நம்ம கால் பண்ணோம், ஸ்டூடெண்ட் ரெபாசிட்ரி. ஸோ ஸ்டூடெண்ட் ரெப்போ, ஸ்டூடெண்ட் ரெப்போ கொடுத்துட்டோமா? இப்போ இதை வந்து என்ன பண்ணோம், ஆட்டோ வயர் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம அப்டேட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ணோம், ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட். என்னென்ன இருக்கும், நேம் இருக்குமா, தீபா கமா டிபார்ட்மெண்ட்டு MCA கமா இயர் செகண்ட் இயர். நெக்ஸ்ட் அட்ரஸ் ஏதோ ஒன்று, NGL. இப்போ இதை எப்படி சேவ் பண்ணுவீங்க, டாட் சேவ். எப்படி டாட் சேவ், ஸ்டூடெண்ட் ரெப்போ டாட் சேவ், சேவ் ஆஃப் ஸ்டூடெண்ட். இதை ரன் பண்ணால் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்டில் ஒரு ரெக்கார்டு ஸ்டோர் ஆகிடும். இப்போ என்ன பண்ணோம், புக்குக்கு பதிலாக என்ன பண்ணோம், ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ் அப்டேட். ரன் கொடுத்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி ரன் கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சா? அதே மாதிரி புக்கை செலக்ட் பண்ணி ரன் கொடுத்தீங்கன்னா புக்குக்கு வராது, புக்குக்கு நம்ம அதை கிரியேட் பண்ணல. புரியுதா, புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இப்போ இன்னொன்று பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், இப்போ நம்ம டேட்டாஸ்லாம் எங்க எங்க கொடுக்குறோம், டேட்டாலாம் எங்க கிரியேட் பண்ணி எங்க இன்சர்ட் பண்றோம், டேட்டாவெல்லாம் எந்த இடத்துல கிரியேட் பண்றோம், டேட்டாலாம் HTML ஃபார்ம்ல வாங்குறோமா இல்லை நம்மளா அசைன் பண்ணி உள்ள அசைன் பண்றோம், நம்மளா அசைன் பண்ணுறோம், கரெக்டா? எதில் அசைன் பண்ணுறோம், ரெப்போலியா பண்ணுறோம் இல்லையே, எங்கே பண்ணுறோம், டேட்டாவை எங்கே ஸ்டோர் பண்ணுற, எங்கே எங்கே பண்ணுறீங்க, கண்ட்ரோலரில் தானே பண்ணுறீங்க. இதுக்கு பதிலாக நம்ம HTML பண்ணலாமா, அது எப்படி பண்ணலாம், HTML எப்படி பண்ணலாம், HTML எப்படி பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறது புரியுதா, இப்போ நம்ம இங்கே டேட்டாவை இங்கே வேல்யூஸ் இங்கே வாங்குகிறோம், கரெக்டா? இதுக்கு பதிலாக நம்ம HTML வாங்கணும், அது எப்படி வாங்குவோம், பழைய மெத்தட் தான். நம்ம ரெண்டாவது பண்ணோம், எப்படி பண்ணோம், ஃபர்ஸ்ட் இன்புட் டாட் HTML ஒன்று கிரியேட் பண்ணோம், அப்புறம் அதில் எல்லாத்தையும் இன்புட்டாக வாங்கணும், இன்புட்டாக வாங்கி நம்ம கண்ட்ரோலருக்கு பாஸ் பண்ணோம்னா என்ன யூஸ் பண்ணும், அதுக்கு ஒரு அனோடேஷன் இருக்குது, என்ன அனோடேஷன், HTML டேட்டாவை ஃபெச் பண்ணுறது கண்ட்ரோலரில் என்ன அனோடேஷன் யூஸ் பண்ணும், என்ன அனோடேஷன் யூஸ் பண்ணும், ரிக்வெஸ்ட் டாக் பண்ணுவோமா,
அது பண்ணுவோமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எங்கே கிரியேட் பண்ணோம்? HTML டெம்ப்ளேட்டுக்குள்ளே கிரியேட் பண்ணுவோமா? புக்குக்கு கிரியேட் பண்ணுவோமா? ஸ்டூடெண்ட்டு கிரியேட் பண்ணுவோமா? ஸ்டூடெண்ட்டு கிரியேட் பண்ணுவோமா? ஸோ ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ் அப்டேட்டுன்னு கொடுத்தா இந்த நேமை வந்து நம்ம இங்கே வாங்கணும், சரியா? ஸோ அதுக்கு இந்த டெம்ப்ளேட்டை ரைட் கிளிக் பண்ணி நியூ HTML ஃபைல் இன்புட். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்னு வச்சுக்க போகிறேன். ஸோ ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு எங்கே போகணும்? ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ் அப்டேட்டுக்கு போகணும். ஃபஸ்ட்டு என்ன என்டர் பண்ணும்? நேம் தானே? நேம் இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு, நேம் ஈக்குவல் டு என்னது? நேம். அப்புறம் பிஆர் டேக். அடுத்து என்ன இருக்குது ஸ்டூடெண்ட்டில்? ஸ்டூடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நேமு, டிபார்ட்மெண்ட், இயர், அட்ரஸ். ஸோ நேம் கொடுத்துட்டோம். அடுத்து டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு, நேம் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட். பிஆர். அப்புறம் என்னது? அட்ரஸா? இயர். இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு, நேம் ஈக்குவல் டு இயர். பிஆர். அப்புறம் என்னது? அட்ரஸ். ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு, நேம் ஈக்குவல் டு ADDRESS. ஈஸி தானே? அப்புறம் இதை சப்மிட் பண்ணுறதுக்கு இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட். ஓகே. ஸோ இந்த இன்புட் டாட் HTML வந்து எதுக்கு? வேல்யூவை யூசர்கிட்டேருந்து வாங்குறதுக்கு. இப்போ இந்த யூசர்கிட்டேருந்து வாங்குறத இந்த ஸ்ட்ரிங் இந்த ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலரில் எப்படி வாங்குவீங்க? அதுக்கு ஒரு அனோடேஷன் இருக்கு. என்ன அனோடேஷன்? ரிக்வெஸ்ட் பேரம். ரிக்வெஸ்ட் பேரம். ஃபஸ்ட்டு என்ன வாங்குறீங்க? ஸ்ட்ரிங்கு, நேம், கரெக்டா? அடுத்து ரிக்வெஸ்ட் பேரம்ல என்ன வாங்குறீங்க? ஸ்ட்ரிங்கு, டிபார்ட்மெண்ட். அடுத்து என்ன வாங்குறீங்க ரிக்வெஸ்ட் பேரம்ல? இன்ட் இயர். நெக்ஸ்ட் என்ன வாங்குறீங்க ரிக்வெஸ்ட் பேரம்ல? ஸ்ட்ரிங்கு, அட்ரஸ். இப்போ நான் இங்க தீபாக்கு பதிலாக நான் என்ன பாஸ் பண்ணும்? நேம். ஓகே, நேம் பாஸ் பண்ணும். அப்புறம் என்ன பாஸ் பண்ணும்? டிஇபிடி. அப்புறம் இயர், அட்ரஸ். அவ்வளோதான், முடிஞ்சு. ஆனால் இந்த இன்புட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கண்ட்ரோலரில் ஒன்று கிரியேட் பண்ணோம், கரெக்டா? ஸோ அது எந்த கண்ட்ரோலரில் கிரியேட் பண்ணலாம்? ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலரில் கிரியேட் பண்ணலாமா? ஸோ ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலரில் ஜஸ்ட் அதை ஓப்பன் மட்டும் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம்? ரிக்வெஸ்ட் பேரம், ஹோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்? பப்ளிக் ஸ்ட்ரிங், ஹோம், ரிட்டர்ன். என்ன யூஸ் பண்ணோம்? இன்புட், கரெக்டா? இங்கே என்ன மிஸ்டேக்கு? ரிக்வெஸ்ட் பேரம் வரக்கூடாது, என்ன வரணும்? இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்? ரிக்வெஸ்ட் மேப்பிங். அதை ரன் பண்ணி பார்ப்போமா? ஓகே. ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இதில் போயிட்டு ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ், இங்கே பாருங்க, ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ் ஹோம் கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்துச்சா? ஸோ நேம் ஏதாவது சொல்லுங்க. என்னப்பா? ஜோஷி ரம்யாவா? சரி. டிபார்ட்மெண்ட் MCA, இயர் செகண்ட் இயர், NGL. ஓகே, இப்போ நான் சப்மிட் கொடுத்தேன்னா இப்போ இனிஷியலாக
இனிஷியலாக ஸ்டூடெண்ட்டில் ஒன்றுமே இல்லை, கரெக்டா? இப்போ நான் இதை செலக்ட் சப்மிட் கொடுத்தேன்னா இங்கே ரன் பண்ணிங்கன்னா வந்துருச்சு, கரெக்டா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்? HTML-லேருந்து கண்ட்ரோலருக்கு அனுப்புறதுக்கு ரெக்வஸ்ட் காரம், புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோதான் ஸ்ப்ரிங்கு, ரொம்ப ஈஸி. இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஜாப் கிடைக்கும். இதில் நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணுவோம், க்ரியேட் பண்ணுவோம், இப்போ டெலிட்டு அப்டேட்டு இதெல்லாம் நம்ம பண்ணுவோம், புரியுதா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறீங்களா? எது காப்பி பண்ணிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு என்ன க்ரியேட் பண்ணும், ஏதாவது சொல்லுங்களாம்ப்பா. இது ஃபஸ்ட்டு என்ன க்ரியேட் பண்ணும், ஃபஸ்ட் என்ன கிரியேட் பண்ணும், ஃபஸ்ட் என்ன கிரியேட் பண்ணும், கண்ட்ரோலரா? ஃபஸ்ட்டு ஹைபர்நேட்டுக்கு ஃபஸ்ட் என்ன என்ன கிரியேட் பண்ணும், என்டிட்டி கிரியேட் பண்ணுமா? என்டிட்டிக்கு என்னென்ன அனடேஷன் யூஸ் பண்ணும், அட் என்டிட்டி, அப்புறம் ஓகே, அப்புறம் என்டிட்டி கிரியேட் பண்ணிட்டோம், அப்புறம் அதுக்கு என்ன கிரியேட் பண்ணும், கன்ஸ்ட்ரக்டர் பண்ணியாச்சு, கெட்டர் செட்டர் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணும். இப்போ நம்ம டாட் சேவ்னு பண்றோம்ல, அது யாரால அப்படி நடக்குது, ரெபாசிட்டரியால தான் நடக்குது. ஏன் ரெபாசிட்டரியால நடக்குது? ஏன்னா ரெபாசிட்டரி வந்து க்ரெட் ரெபாசிட்டரின்னு ஒரு இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த க்ரெட் ரெபாசிட்டரி தான் நம்ம பண்ற சேவ், இதெல்லாமே அதுவே பார்த்துக்கும், நம்ம வேற எதுவுமே பண்ண தேவை. இது பேர் என்னது, இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டோமா? இது முடிச்சுட்டு என்ன பண்ணும், இதை முடிச்சுட்டு கண்ட்ரோலர், கண்ட்ரோலருக்கு எது என்ன ஆட்டோ வயர் பண்ணணும், கண்ட்ரோலரில் என்ன ஆட்டோ வயர் பண்ணணும், ரெபாசிட்டரியை நம்ம ஆட்டோ வயர் பண்ணணும், ஓகே? அப்புறம் HTML ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணும், இன்புட் வாங்குறோம், டைரெக்டாக அது பாஸ் பண்ணும், புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா? ஸோ இது வரைக்கும் தான், இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு 50% ஆஃப் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க், பேசிக்ஸ் புரிஞ்சுதா? ஸோ ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸ்ப்ரிங்கோட ஆர்கிடெக்சர் என்ன, ஆர்கிடெக்சர் என்ன, ஸ்ப்ரிங்கோட ஆர்கிடெக்சர் டிஸ்பேச்சர் சர்வ்லெட், அப்புறம் கண்ட்ரோலர், டிஏஓ, அப்புறம் ஓகே, அப்புறம் அப்புறம் மாடல். டிஸ்பேச்சர் சர்வ்லெட்டோட பர்பஸ் என்ன, ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கணும், அப்புறம் டிஏஓட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஓகே, என்டிட்டி எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, அட் என்டிட்டி, அப்புறம் ஓகே, மாடலோட பர்பஸ் என்ன, வேல்யூஸை பாஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் மாடலோட ரெபாசிட்டரியோட என்னென்ன, க்ரெட் ரெபாசிட்டரி என்னென்ன பண்ணும், கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட். கிரியேட் பண்ணணும்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணும், டாட் டாட் கிரியேட்டா, டாட் சேவ், புரிஞ்சுதா இது இருக்க? ஓகே, உங்க லேப் ப்ரோக்ராம்ல புக்கு, புக்குன்னு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கு தானே, புக் பேங்கா, புக் ஸ்டோர்னு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கு தானே, அதுக்கு இதுதான், இதுதான் வந்து லேப் தான், இது போதும். எக்ஸாம்பிளில் எது ஸ்ப்ரிங், எக்ஸ்பிளைன் ஸ்ப்ரிங் வித் யுவர் ஓன் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எது எழுதலாம், இதெல்லாம் எழுதலாம். எக்ஸ்பிளைன் ஹைபர்னேட் வித் யுவர் ஓன் எக்ஸாம்பிள்னா இதெல்லாம் எழுதலாம், சரியா? எக்ஸ்பிளைன் ஸ்ப்ரிங் எம்விசி வித் எக்ஸாம்பிள்னா இதெல்லாம் எழுதலாம், புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டேட்டாவை அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்டேட் பண்ண டேட்டாவை ஃபெச் பண்ண போகிறோம், ஓகே? இப்போ டேட்டா, டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 டேட்டா இருக்குன்னு வச்சுங்க டேபிளில், அதை எப்படி ஃபெச் பண்ணுவீங்க, ஒரு டேட்டானா ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுவோம், ஓகே? இப்போ ஒரு 200, இப்போ டேபிளில் பார்த்தோன்னா மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும், அதை எப்படி ஃபெச் பண்ணி எங்கே ஸ்டோர் பண்ணுவீங்க,
இப்போ மோர் தேன் ஒன் வேரியபிள மோர் தேன் ஒன் வேல்யூவை எதுல ஸ்டோர் பண்ணுவீங்க? அது எல்லாமே ஈக்குவல் டேட்டா டைப் அரேல ஸ்டோர் பண்ணுவோம், கரெக்டா? ஆனா அரேல ஸ்டோர் பண்றதுக்கு பதிலா புதுசா ஒன்னு இருக்கு, அது பேர் கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜாவால கலெக்ஷன்ஸ்? கலெக்ஷன்ஸ்ல லிஸ்ட்னு நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லிஸ்ட். சோ இப்போ நம்ம டேட்டாவை ஃபெச் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன எங்க ஸ்டோர் பண்ணுவோம்னா லிஸ்ட்னு ஒரு கலெக்ஷன்ல ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ ஸ்டூடெண்ட்னு ஒரு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா லிஸ்டோட டைப் வந்து ஸ்டூடெண்ட். ஓகே ஓகே, லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க். லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க். லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, இப்போ நம்ம ஃபெச் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ல சேவ் பண்ணி வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நான் இந்த கிரெட் ரெபாசிட்ரி சொன்னேன்ல, இந்த கிரெட் ரெபாசிட்ரியில சேவ். ஓகே, சேவ் என்ன பண்ணுது? இங்கே பாருங்க, சேவ் என்ன பண்ணுது? சேவ் பண்ணுது. இப்போ இதில் இதில் எல்லாத்தையும் நான் ஃபெச் பண்ணணும்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? எல்லாத்தையும் நான் ஃபெச் பண்ணணும். இப்போ சேவ்னு ஒன்று இருக்கு, சேவ் ஆல்னு ஒன்று இருக்கு, ஃபைண்ட் பை ஐடின்னு இருக்கு, எக்ஸிஸ்ட் பை ஐடின்னு இருக்கு, அப்புறம் வந்து ஃபைண்ட் ஆல்னு இருக்கு, ஃபைண்ட் ஆல் பை ஐடின்னு இருக்கு. இப்போ எல்லாத்தையும் ஃபெச் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணும்? ஃபைண்ட் ஆல் யூஸ் பண்ணலாமா? ம், ஃபைண்ட் ஆல் பை ஐடினா என்னது? நம்ம என்ன ஐடி கொடுக்குறோமோ அந்த ஐடியை மட்டும் என்ன பண்ணும்? ஃபெச் பண்ணும். ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இப்போ புக்கு புக் ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலரில் போயிட்டு இன்னொரு ஒரு இது கிரியேட் பண்ணும். ஸோ ரிக்வஸ்ட் மேப்பிங், இது அப்டேட்டு. இதை நம்ம என்ன சொல்லலாம்? இதுக்கு முன்னாடி பண்ணது அப்டேட்டு, இப்போ பண்ணுறத நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஆ, ஃபெச்சுன்னு சொல்லாமா? ஃபெச்சு ஃபெச்சு. இதுக்கு மெத்தட் என்ன சொல்லலாம்? பப்ளிக் ஃபெச் பண்ணி நம்ம ஜேஎஸ்பி ஃபைலில் காமிக்கணும். ஓகே, ஆர் ஹெச்டிஎம்எல் ஃபைலில் காமிக்கணும்னா என்ன என்ன யூஸ் பண்ணும்? ஸ்ட்ரிங் ஃபெச். ஓகே, ம், ஃபெச். இதில் எதை ஃபெச் பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி ஆட்டோ வயர் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ம், ஸோ இதுக்கு இன்னொரு இப்படி கூட க்ரியேட் பண்ணலாம் நம்ம. ஸோ லிஸ்ட்டு ஸ்டூடெண்ட் இப்படி கூட க்ரியேட் பண்ணலாம். ஃபெச் பண்ணி அது லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். So return student repo dot fetch find all. அதுக்கப்புறம் லிஸ்ட்னா என்னதுதான்? கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ். அது என்ன டைப்னா ஸ்டூடெண்ட் டைப்.
அது என்ன டைப்னா ஸ்டூடெண்ட் டைப். இப்போ இதுவே எஸ்கியூஎல் கொரி யூஸ் பண்ணனா என்ன பண்ணும், இப்போ ஃபெச் பண்ணனும்னா செலக்ட் ஸ்டார்லாம் யூஸ் பண்ணும். ஆனா செலக்ட் ஸ்டார்லாம் யார் பார்த்துப்பா நம்மளுக்கு, இந்த ஃபைண்ட் ஆல் மெத்தடே பார்க்கணும். புரிஞ்சுதா? ரன் பண்ணி பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணோம், அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபெச் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்றேன். ஓகே, அப்டேட் பண்ணா இங்க ஸ்டூடண்ட் அப்டேட் ஆயிடும். ஸ்டூடண்ட் அப்டேட் ஆயிடுச்சா? இப்ப நான் ஃபெச் பண்ண போறேன். சோ லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080 ஸ்லாஷ் என்ன வரும், ஸ்டூடண்ட் ஸ்லாஷ் ஃபெச். ஐயோ, ஓகே ஓகே. ஸோ நம்ம ஃபெச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா, இப்போ எதை ஃபெச் பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட் கரெக்டா? இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் என்டிட்டி இருக்குல்ல, ஸ்டூடெண்ட் என்டிட்டியில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ இந்த நாலு வேரியபிள்னா நாலு வேரியபிள் கன்ஸ்ட்ரக்டர். ஆனால் இது கூட இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணும், அது பேர் என்ன கன்ஸ்ட்ரக்டர்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணாதான் ஃபெச் பண்ணும், இல்லாட்டி நம்மளுக்கு இந்த மாதிரி எரர் காமி. ஓகே, இப்போ ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்டேட் பண்ணி இங்கே நான் ரிஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணிக்கிறேன் ஸ்டூடெண்ட்டு. ஓகே, டேட்டா இருக்கா? நான் இங்கே ஃபெச் பண்ண போகிறேன். என்ன எரர்? ஓகே ஓகே ஓகே. ஓகே, இந்த ஃபெச் பண்ணதை காப் பண்ணிக்கிட்டீங்களா? காப் பண்ணிட்டீங்களா? இல்லை, சின்ன மாடிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. இப்போ நான் ஃபெச் பண்ணி நான் என்ன சொன்னேன், ஃபெச் பண்ணி ஜேஎஸ்பி ஃபைலுக்கு போகணுன்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரிங்குன்னு மாற்றிடுங்க. ஸ்ட்ரிங்குன்னு மாற்றிட்டு ரிட்டன் டிஸ்பிளே, ரிட்டன் டிஸ்பிளே, ரிட்டன் டிஸ்பிளே. ஓகே, இப்போ இந்த டிஸ்பிளே டாட் ஹெச்டிஎம்எல் கிரியேட் பண்ணும் கரெக்டா? ஸோ இங்க டிஸ்பிளே டாட் ஹெச்டிஎம்எல் கிரியேட் பண்ணும். டிஸ்பிளே டாட் ஹெச்டிஎம்எல் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இங்க அந்த இந்த லிஸ்ட்டை நான் அங்கே அனுப்பணும். அதை அனுப்புறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், கண்ட்ரோலர்லேருந்து டேட்டாவை வியூக்கு அனுப்பணுன்னா என்ன யூஸ் பண்ணணும், எம்ல ஸ்டார்ட் ஆகும் மாடல். ஸோ மாடல் நம்ம கிரியேட் பண்ணல, மாடல் கிரியேட் பண்ணும். மாடல் ஓகே. ஸோ இங்கேருந்து அந்த லிஸ்ட்டை அனுப்பணுன்னா என்ன யூஸ் பண்ணணும், மாடல் டாட்
செக் பண்ணி பாருங்க மாடல் டாட் என்னது மாடல் டாட் என்ன ஒரு மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட் ஸோ ஆட் ஆட்ரிபியூட்டில் நான் எல்லன்னு ஒரு நேம் வைக்க போகிறேன் அதுக்கு நான் லிஸ்ட்டாக ஃபார்வர்ட் பண்ண போகிறேன் ஸோ லிஸ்ட்டு ஓகே ஸோ இதை மாடிஃபை பண்ணி எழுதிக்கணும் ஃபெச்சுக்கு மட்டும் நான் ஃபெச் பண்ணி நான் டிஸ்பிளே டாட் ஹெச்டிஎம்எலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் ஹலோ டேய் இன்னும் 10 மினிட்ஸில் முடிஞ்சிருக்கா சரி ஓகே இது புரிஞ்சுதா இப்போ நான் என்ன பண்ண போறேன் டிஸ்பிளேன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன் ஸோ டிஸ்பிளே ஃபைலில் எழுதலையாப்பா இந்த எழுதிக்கும் எழுதி எழுதுங்க எழுதியாச்சா ஸோ இது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் தானே இந்த லிஸ்ட்டு ஆ இது மட்டும் தானே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் இது வந்து கலெக்ஷன் நீங்கள் படிக்கணும் ஸோ இப்போது டேட்டா பேஸ்லேருந்து எல்லாத்தையும் ஃபெச் பண்ணி நம்ம அரேயில் ஸ்டோர் பண்ணால் வேஸ்ட் ஏன்னா அரேயோட அரேயில் வந்து ஃபிக்ஸட் மெமரி சைஸ் தான் யூஸ் பண்ண முடியும் அதனால் கலெக்ஷனில் லிஸ்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணும் லிஸ்ட்டில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறீங்க அவ்வளோதான் அந்த டிஸ்பிளே எழுதியாச்சா டிஸ்பிளேயில் போயிட்டு நம்ம மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட்லேருந்து ஃபெச் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஒரு சின்டாக்ஸ் சொன்னேன் அது என்ன சின்டாக்ஸ் இல்லை நான் ஃபெச் பண்ணி மாடலில் வச்சுட்டேன் மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட்டில் எல்லுன்ற ஒரு நேமில் இருக்கு இப்போ இப்போ அதுலேருந்து ஃபெச் பண்ணோம் இப்போ நம்ம அன்றைக்கி நம்ம பார்த்தோம்ல நேம் நேமை ஃபெச் பண்ணுறதுக்கு நம்ம ஹெச்டிஎம்எல் என்ன எழுதணும் டிஹெச் கோலன் டெக்ஸ்ட் எழுதணுமா எழுதணுமா இல்லையா டிஹெச் கோலன் டெக்ஸ்ட் அதை மாதிரி இங்கே எழுதணும் ஸோ டிஐவி டிஹெச் கோலன் ஸோ டிஹெச் கோலன் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம டிஹெச் கோலன் ஈச் எழுதணும் ஏன் அப்படின்னா இப்போ டேட்டா பேஸில் ஒரே ஒரு ஃபீல்டாக இருக்கும் நிறைய ஃபீல்டு இருக்கும் ஸோ அதனால் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபார் ஈச்னு சொல்லுவாங்க ஒன்றுனா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபார் ஈச்னு சொல்லுவாங்க அதனால் டிஹெச் கோலன் ஈச் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் லிஸ்ட் ஓகே கோலன் டாலர் எல் இது என்ன பண்ணுன்னா நம்ம எல் தானே அங்கேருந்து இங்கே அனுப்புகிறோம் அதை ஒரு ஒரு இதாக லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடும் ஓகே இப்போ இதுக்குள்ள லிஸ்ட் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் டாட் ஃபர்ஸ்ட் என்னது நேம் தானே நேம் அப்புறம் நெக்ஸ்ட் என்ன நேமுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்னது டிஐவி டிஹெச் கோலன் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் டாட் நேமுக்கு அப்புறம் என்னது டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன நேம் என்ன கொடுத்தோம் டிஇபிடியா இல்லை எப்படி கொடுத்தோம் டிஇபிடி செக் பண்ணிக்கோ டிஇபிடி ஓகே ஸோ ரெண்டு மட்டும் டிஸ்பிளே பண்ணும் செக் பண்ணி பார்ப்போமா ஸோ இந்த எல்ன்றது இந்த எல் ஓகே ஸோ அந்த எல்ல இப்போ எல் வந்து மல்டிபிள் ரோஸாக இருந்துச்சுன்னா ஒன்று ஒன்றா ஃபெச் பண்ணுறதுக்கு ஈச் ஸோ லிஸ்ட் டாட் நேம் லிஸ்ட் டாட் நேம் இப்போ மல்டிபிள் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட் டாட் நேம் வந்து ஃபஸ்ட் ரெக்கார்டு ரெப்ரசன்ட் பண்ணும்
அப்புறம் திருப்பி மேலே ஈச்சுக்கு போயிட்டு செகண்ட் ரெக்கார்ட் போகும். அன்டில் அந்த எல்லா ரெக்கார்டும் டிஸ்பிளே ஆகிற வரைக்கும் இந்த ஐட்ரேஷன் போயிட்டே இருக்கும். நம்ம ஃபார் லூப் மாதிரி, ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் டென், ஐ ப்ளஸ் ப்ளஸ்னா டென் டைம்ஸ் என்ன ஆகும், அது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது, அந்த லிஸ்ட் இருக்கிற வரைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோம்னா இங்கே ஆல்ரெடி ஒரு ரெக்கார்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டு ரெக்கார்ட் பண்ணோம்னா ரெண்டு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நேம் ஏதாவது சொல்லுங்க. அனிதா, எம்சிஏ, இயர் செகண்டு, என்ஜிஎல். ஓகே ஸோ ஸ்டூடெண்ட் அனிதா ஆட் ஆயிருக்கும். ஓகே ஆட் ஆயிடுச்சா. இப்போ அடுத்தது ஃபெட்ச்சில் போயிட்டு கொடுத்தோம்னா ஏதோ எரர் காமிக்குது. ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ள டாட் நேம் கொடுக்கணும். சரியா, லிஸ்ட் டாட் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஃபோர்க் ஆகும். ஸோ இப்போ டேட்டா பேஸில் எதுவுமே இல்லை. ஏதோ நேம் சொல்லுங்கள். ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்களே, சொல்லி கூட சிரிச்சிங்களே, என்ன நேமு? வெண்ணிலாவா? ஓகே. டிபார்ட்மெண்ட்டு எம்சிஏ, இயர் செகண்ட் இயர், அட்ரஸ் என்ஜிஎல். ஓகேயா, இங்கே இன்சர்ட் ஆகிருக்கோம். ஓகேயா, வெண்ணிலா இன்சர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வேற நேம் சொல்லுங்க. என்னப்பா புரியல? அருணா இங்க இன்சர்ட் ஆயிருக்கும், ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் நேம் அசிராவா? ஓகே, இப்ப மூணு ரெக்கார்டு இன்சர்ட் ஆயிடுச்சா. அந்த மூணு ரெக்கார்டும் இங்க டிஸ்பிளே ஆகும். ஆயிடுச்சா. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கோட் எழுதணுமா? என்ன எழுதணும்? ஒரே ஒரு மெத்தட் தான். அது பேர் என்னது? அது பேர் என்னது? ஃபெச் ஆல். அதை ஃபெச் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 70% ஆஃப் ஸ்ப்ரிங்கை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கு வந்து வீடியோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது.